இன்னும் 13 இடங்கள் ஆக உலகெல்லாம் என்ற சொல்லாட்சியை சேக்கிழார் பெருந்தகை இந்த நூலை 16 இடங்களில் குறித்திருக்கிறார். நாம் அந்தந்த இடங்கள் வரும்போது நாம் இது 1 இது 2 என்று நாம் பார்த்து கொள்ளலாம். அந்த வகையில் 16 இடங்களில் உலகெல்லாம் என்ற சொல் தொடங்கப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இன்னொன்று, இந்த உலகெல்லாம் என்ற சொல்லை வைத்துக் கொண்டு சொல் ஆராய்ச்சியில பார்க்கும் பொழுது இந்த உலகு அது உகரம் என்று சொல்லப்படுவது, முடியும் பொழுது மகரம் என்று சொல்கிறோம். அப்ப நமக்கு ஓம் என்கின்ற பிரணவம், அந்த ஓம் என்ற சொல்லை மூன்றாக சொல்வது உண்டு, அகரம் உகரம் மகரம் என்று சொல்வோம். அப்ப ஒரு சொல் பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அது குறிப்பாக நமக்கு வள்ளுவர் பெருமான் சொன்னது போல ஆ என்பது சொல்லினுடைய முதல் சொல்லாக இருக்கும், எழுத்துனாலே ஆதான் முன்னே நிற்கும். ஆக வாய் திறக்கும் போதே இயல்பாக அந்த அகரம் என்பது இயல்பு மாத்திரையினால் தலைமைப்பண்புடைய அந்த வகையில் ஆ என்பது சொல்லாமலே விளங்குவது. எனவே உகரமும் மகரமும் இருப்பதனால் இந்த பெரிய புராணம் என்கிற திருத்தொன்பத புராணமாகிய நூல் ஓம் என்கின்ற பிரணவம் என்று சொல்வதுண்டு. அகரம் தொடக்கத்திலேயே இருக்கிறது, உகரமும் மகரமும் இருப்பதனால் இது ஓம் என்கின்ற பிரணவத்தின் வடிவம் என்று சொல்லப்பெறுவது. இது ஒரு செய்தி. இன்னொன்று, நம்முடைய காப்பியங்கள் என்று எடுத்துக்கொண்டால் எல்லா காப்பியங்களுமே நீங்கள் எந்த ஒரு காப்பியத்தை எடுத்து நீங்கள் படித்தாலும் இந்த காப்பியம் தொடங்குகின்ற பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நாடு, அப்புறம் அது ஒரு நகரம், அது ஒரு அரசு அல்லது குடி என்று சொல்லக்கூடிய வகையில் அது செல்வது உண்டு. நம்ம கதை சொல்லும்போது சொல்லுவோம், ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தாங்க அப்படின்னா அந்த ஒரு ஊர் என்று எடுத்துக்கொண்டு நாடு ஊர் அப்புறம் அந்த மக்கள் சொல்லணும். இந்த நூல் தொடங்கும் பொழுதே திருக்கைலாயத்திலிருந்து தொடங்குகிறது. அதுபோல நிறைவு செய்கின்ற பொழுதும் கைலாயத்திலேயே நிறைவு செய்யப்படுகிறது. மற்ற காப்பியங்கள் எடுத்துக்கொள்வீர்களானால் மண்ணுலகத்தில் தொடங்கி விண்ணுலகத்தில் சென்று நிறைவடையும். அவங்க வாழ்ந்தார்கள், பிறகு வையத்தில் வாழ்வாழ்ந்து வாழ்ந்து வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படுகிற தன்மை பெற்றார்கள் என்று காப்பியம் நிறைவு செய்கின்ற பொழுது இறைவனோடு அவர்கள் கலந்திருக்கிறார்கள் என்று முடிப்பாங்க. அப்போ மண்ணில் தொடங்கி விண்ணில் நிறைவு செய்வது தான் பெரும்பாலும் காப்பியங்களில் காணப்படுகிற ஒரு உண்மை. ஆனால் அதில் விதிவிலக்காக கயிலையில் தொடங்கி கயிலையில் நிறைவேறுகின்ற ஒரு பெரும் காப்பியம் இந்த திருத்தொண்டர் புராணம் என்கின்ற நூல். எனவே இந்த நூலுக்குரிய தனி சிறப்பு ஒன்று இந்த உலகெல்லாம் என்கிற சொல் 16 இடங்களில் இடம்பெற்றிருப்பதும் கயிலையில் தொடங்கி கயிலையில் நிறைவடைவதாக இருப்பது என்பது. இன்னொரு செய்தி, இந்த செய்யுள் அமைப்பை நாம் படிக்கும் பொழுது சேர்த்து படிப்பது, உலகெல்லாம் உணம் ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலிவேணியன் அப்படின்னு இந்த சொல் பதம் பிரிக்காமல் அது அப்படியே சேர்த்து படிக்கும் போது எண்ணி பார்ப்பீர்களானால் 63 எழுத்துருக்கும். இந்த உலகெல்லாம் உணர்ந்தோதற்கரியவன் அப்படின்னு அந்த எழுத்தை மட்டும் எண்ணினீங்கன்னா அந்த நம்ம சொல்லக்கூடிய ஒற்றெழுத்துக்கள் நீங்களாக என்னும் பொழுது 63 எழுத்து. இதுவே உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கு அரியவன் நிலவு உலாவிய நீர்மலி வேணியன் அப்படின்னு தனித்து படிச்சிங்கன்னா 72 எழுத்து. இது சேர்த்து பார்க்கும் பொழுது 63 அதை பதம் பிரித்து படிக்கும் பொழுது 72 இந்த நூலில் இடம்பெற்றிருக்கிற அடியவர்கள் 63 என்கின்ற தனி அடியவர்கள். 9 வகையாக சொல்லப்படுகின்ற தொகையடியார், அவங்க பேர் தொகையடியார்கள் என்று பெயர். அது தொகை என்று சொன்னால் ஒரு இனத்தையோ அல்லது ஒரு குறிப்பிட்டவரையோ குறிப்பதல்ல, அது ஒரு குறிப்பிட்ட கூட்டம். அது இங்கே இப்போ திருவாரூர் பிறந்தார்கள் எல்லாருக்கும் அடியே, திருவாரூர் பிறந்த யாராக இருந்தாலும் என்பது பொருள் அல்ல. ஒரு தனிப்பட்ட ஒருவரை குறிப்பதாகவோ ஒரு கூட்டத்தை குறிப்பதாகவோ இல்லாமல் திருவாரூர் அனைவரையும் குறித்திருக்கக்கூடிய சொல்லாக பார்க்கணும். இப்படி சொல்வதற்கெல்லாம் தொகையடியார்கள் என்று பெயர். நாம் சொல்றோம், பொய்யடிமை இல்லாத புலவருக்கும் அடியே. இந்த பொய்யடிமை இல்லாதவர் யாரோ அவங்க அத்துணை பேருக்கும் அடியே, அது ஒருத்தர் தான் இருக்கிறார் என்பது குறிப்பல்ல. பொய்யடிமை இல்லாது இருக்கிற அத்துணை அடியவர்களுக்கும் நான்
அடியவன் என்று வணங்குகிறார். இப்படி 63 என்கின்ற தனி அடியாரும் 9 வகையாக சொல்லப்படுகின்ற தொகை அடியார். எனவே அடியார்களுடைய எண்ணிக்கை எண்ணில் அடங்க முடியாத எண்ணிக்கை. நாம் தனித்து சொல்லும்போது தான் 63 என்று சொல்லுகிறோம். தொகை அடியார்களில் எந்த எண்ணிக்கையும் சொல்லப்படவில்லை. அங்கே தில்லை தில்லைவாழ் அந்த நதம் அடியாருக்கும் அடியே கணக்கு கிடையாது. பொய்யடிமை இல்லாத புலவர் கணக்கில்லை. திரு பத்தராய் படிவார்கள், பரமணியை பாடுவார்கள், சித்தத்தை சிலம்பால் வைத்தவர்கள், திருவாரூர் பிறந்தார்கள், 30 திருமணி திருந்துவார்கள், முழுநீர் பூசிய முனிவர்கள், இதற்கெல்லாம் மேல சொன்னால் பாருங்க, அப்பாலும் அடிசார்ந்தார் அடியாருக்கும் அடி. உலக காப்பியங்களையே நீங்க போய் பார்க்க முடியாதுங்க. அதாவது இறைவன்பால் அன்பு கொண்ட தொண்டர்கள் எந்த வகையிலாவது எந்த இடத்திலாவது இந்த நாம் சொல்லுகின்றோம் தமிழகம் என்பதுதான் இந்த காப்பியத்துடைய நிலைக்களம். ஆக தமிழகம் மட்டுமல்ல, உலகத்தில் எங்கு இருந்தாவது எந்த வகையினாவது அவர்கள் பெருமான்பால் அன்பு செலுத்தி அந்த இந்த நூல சொல்லப்படுகிற வண்ணம் ஏகானாகி இறைப்பணி நின்று தன்முனைப்பு இல்லாது தொண்டு செய்திருப்பார்களானால் அவர்கள் என்னுடைய பெருமானுடைய திருவடியை சென்று அடைவார்கள். அப்படி அடைந்தவர்களையும் நான் வணங்கிக் கொள்வோம். இது போல ஒரு தொடர் உலக காப்பியங்களை நீங்க பார்க்க முடியாது. அப்படி நம்முடைய நம்பி ஆளுவர் இப்படியெல்லாம் பாடியவர்கள் தான் தொகையடியார்கள் என்று குறிக்கப்படுபவர். எனவே 72 என்ற ஒரு எண்ணிக்கை என்பது அதை ரெண்டாம் பிரிக்கும் போது தனி அடியவர்கள் 63, தொகையடியார்கள் 9 வகையாக. 9 வகை என்பது இன்னென்ன வகையில் பிரிப்பதற்கு தான் 9, அவ்வளவுதான். அதற்குள்ள எவ்வளவு இருக்குதுன்னு கேட்டேன்னா கணக்கு சொல்ல இயலாது. இதுதான் இருக்கக்கூடிய நிலை. இது இந்த பாடலிலேயே அப்படி ஒரு நுட்பம் இருப்பதாக பின்வந்த சான்றோர்கள் இதற்கு உரை செய்திருக்கிறார். அதை எழுத்து எண்ணி பார்த்து அவங்க அவரெல்லாம் எண்ணி சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த ரெண்டு சிந்தனையும் இந்த பாடலுக்குரியதாக முன்வைத்து இந்த நூலினுடைய பாயிரத்தினுடைய 2வது பாடல் நாம் இன்னும் பார்க்கிறோம். ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மா நடம் செய் வரதர் பொற்றாள் தொழ. இந்த பாட்டில் உடம்பு என்று சொல்லப்படுகிற ஒன்று நமக்கு இறைவன் எதற்காக வழங்கி இருக்கிறான் பாட்டு சொல்லப்பட்ட செய்தி. நமக்கு இந்த உடம்பு ஊன் அடைந்த உடம்பு உயிர்கள் என்று ஒரு பட்டியல் நாம் எடுத்து தொல்காப்பியம் படிக்கும் போது தொல்காப்பியர் அதை 6 வகையாக படுத்துகிறார். அதாவது தொட்டறிவது, கண்டறிவது, கேட்டறிவது, முகந்தறிவது, சுவைத்தறிவது அப்படின்னு சொல்லி அதை 6 பிரித்து அந்த 6வது அறிவு என்பது மனத்தின் வழியாக அறிகிற அறிவு. ஏனைய விலங்கு வரை கடத்திட்டா 5 அறிவு. 5 குறை நமக்கு இருக்கிற கண்ணு, காது, மூக்கு, வாய், மெய். இந்த 5 வகையில ஒன்றொன்று வகையாக அறியப்படும் போது 1 அறிவு, இது 2 அறிவு, இது 3 அறிவு அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறார். 6வது அறிவு என்று வரும் பொழுது அவற்றொழு மனமே என்பது தொல்காப்பியர் சொல்கிறோம். கண்ணே, வாயே, மூக்கே, நாவே அப்படின்னு மெய்யே அப்படி வகைப்படுத்துகிறவர். 6வதாக சொல்லும்போது அவற்றொழு மனமே, மனத்தை கொண்டு அறிகின்ற அறிவுக்கு 6வது அறிவு என்று பெயர். அப்ப இந்த 6 அறிவு என்று சொல்லக்கூடிய இந்த பட்டியல நம்முடைய சித்தாந்தம் வகைப்படுத்தும் போது சொல்லுச்சு 7 வகை தோற்றம், 84 லட்சம் என்று பிரிக்கிறார். இப்போ எல்லா உயிருக்கும் தான் உடம்பு இருக்குது. நீங்கள் அப்படி கணக்கெடி பார்த்தீங்கன்னா ஊனடைந்த உடம்பின் பிறவி என்று இங்கே தொடர்ந்துடா சேர்க்கடாத்திருப்பான். எந்தெந்த உயிர்களுக்கெல்லாம் ஊன் கொடுத்துருக்கிறார், ஊன் என்பது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாவர வகைக்கு ஊன் என்பது இல்லை. ஏன்னா ஊன் என்பது நாற்றம் எடுத்திருக்கக்கூடிய ஒன்று. தாவரம் நாற்றத்துக்குரியது அல்ல. நீங்கள் அது அது இயல்பாகவே எவ்வளவு காலம் இருந்தாலும் மடியும் பொழுது மண்ணோடு மண்ணாக மக்கி போகிறதை ஒழிய அதுலேருந்து ஒரு
துர்நாற்றம் என்பது வருவது இல்லை. ஆனால் எலும்பு, தசை, நரம்பு, ரத்தம் இதெல்லாம் கூடியிருக்கக்கூடிய உடம்பு என்பது எதெதுக்கெல்லாம் கொடுத்துருக்கிறார், ஊர்வன, நடப்பன, பரப்பன, இதுக்கெல்லாம் உடம்புன்னு ஒன்று இருக்குது. அப்ப தாவர உயிரை நீங்களாக அனைத்து எந்த உயிர் வந்தாலும் சரிங்க, ஒரு கொசு இறந்துச்சுன்னா ஒரு வாசனை இருக்கிறது உங்களுக்கு தெரியும். அந்த மின்சார விசிறி போல ஒன்று வச்சிருக்கோம், இப்படி கொசு பறந்துச்சுன்னா அப்படியே தப்பு தட்டும்னா அந்த உயிரை சிக்கிற உடனே இறந்து போயிடும். இறந்து கொஞ்சம் அந்த கருகியோடய உடனே ஒரு வாசனை வருவதை பார்க்கணும். இப்ப இது நாம் இயல்பா பார்க்கணும். அப்ப ஒவ்வொரு உயிரும் உடம்பு என்ற ஒன்று, ரத்தமும் எலும்பும் சதையும் என்று சொல்லப்படுகிற எவைக்கெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவையெல்லாம் நாற்றத்துக்குரியதுதான். அது வந்து நம்ம மாற்றுக்கிறதே இல்லை. இந்த நாற்றம் என்பதுல நம்ம சொல்லும் போது பொதுவாக நாற்றம் சொல்லி விடுறோம், கொஞ்சம் ஆழமா சிந்தித்தோம்னா துர்நாற்றத்துக்கு உரியது. வாசனை நல்ல வாசனை இல்லை, அது நமக்கு நாடோறும் தூய்மைப்படுத்தினா தான் அது வாசனை இல்லாத இருக்கும், இல்லைன்னா அதனுடைய நிலை வேறு என்று பார்க்கும். அப்ப இங்க சொல்லப்படுகின்ற ஊனடைந்த உடம்பு என்பது எதை குறிக்கும்? ஆக இது தாவரத்தை குறிக்கவில்லை, அது பிரிச்சாச்சு. இப்ப தாவரம் நீங்களாக இருக்கக்கூடிய உயிர் வகையை பார்க்கும்போது ஊர்வன, நடப்பன, பரப்பன இப்படி எல்லாம் பட்டியல் போட்டு பார்க்கும். நீரில் வாழ்வன, நிலத்தில் வாழ்வன, தேவர்கள், மனிதர்கள் என்று நம்முடைய சித்தாந்த சாஸ்திரம் ஏழு வகையாக சொல்லுகிறது, ஏழு வகை தோற்றம் என்று சொல்லுகிறது. அதற்குள் இருக்கிற பிரிவு 84 லட்சம். அப்ப ஏனைய விலங்கு முதலானவற்றையும் இங்க நாம கணக்கில் எடுத்துக்கொள்ள இயலாது. ஏன், இங்கே சொல்லப்படுகின்ற அந்த நிலை மாடு, ஆடு போன்றவற்றை தான் இதுல கணக்கெடுத்துக்கொள்ளாது. அதிலும் மேம்பட்ட பிறப்பு எது நம்ம கேட்டா மனித பிறப்பு. அதைத்தான் இங்க சேக்கிழார் குறிப்பிடுகிறார், ஊனடைந்த உடம்பின் பிறவி என்று அவர் இங்க குறிப்பது. இந்த உடம்பு என்பது பொதுவா எல்லா உயிருக்கும் இருந்தாலும் தாவரத்திலிருந்து பிரித்தெடுத்து, பிறகு ஏனைய பறவை விலங்கு முதலவற்றிலிருந்து பிரித்தெடுத்து மனித சட்டை, ஆக இந்த மனித சட்டை எடுத்திருக்கக்கூடிய உயிர்களைத்தான் ஊனடைந்த உடம்பின் பிறவியே என்று குறிப்பிடுகிறார். ஆக அந்த பிறவியைத்தான் இங்க எடுத்து காட்டுகிறார். சரி, அப்படிப்பட்ட இந்த ஊனடைந்த உடம்பின் பிறவி தான் அடைந்த உறுதியை சாருமால், இந்த உடம்பு என்கிற ஒன்றை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. அப்படி கொடுத்திருக்கிற நிலையில் இதனுடைய உறுதி என்று சொல்லக்கூடிய பயனை அது பெற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும்? ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமால் இந்த உடம்பு கொடுத்ததற்கான பயன் என்ன? இப்பதான் கேள்வி. நாம் அந்த உடம்பு கொடுத்ததுக்கான பயன் என்கிற ஆராய்ச்சிக்கு சிந்திப்பதற்கு நேரம் இல்லாமல் நாம் வேறு ஏதோ ஒரு நோக்கத்துக்காகத்தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த பிறவி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று அந்த நுண்பொருளை அறிந்து கொள்ளாமல், அதை தெரிந்து கொள்வதற்கு விருப்பம் இல்லாமல் மீண்டும் மீண்டும் கருவழிப்பட்டிருக்கிற பிறப்புக்கு உட்பட்டு உட்பட்டு சுழன்று கொண்டே இருக்கிற நிலையில நாம் இருக்கிறோம். அப்ப நம்முடைய அருளாளர்கள் இதை தான் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். வள்ளுவ பெருந்தகை, கற்றதனால் ஆய பயன் என்கொள் வாலறிவன் நற்றாள் தொழா எனின் என்று குறிப்பிடுகிறார். அப்ப கல்வி, கல்விக்கு ஒரு பயன் இருக்கிறது. என்ன பயன் அப்படின்னா வாலறிவு என்று சொல்லக்கூடிய நுண்ணறிவுடைய இறைவனுடைய திருவடியை தொழுவதே கல்வியினுடைய பயன் என்று குறிப்பிடுகிறார். அப்ப கல்வியின் பயன் இறைவன் திருவடியில் தொழுவது அப்படிங்கிற அறிவுறுத்தல் வள்ளுவ பெருமான் முதல் அதிகாரத்திலேயே நமக்கு குறித்திருக்கிறார். அதை பற்றிய செய்திகளை இன்னும் பின்ன போக போக நிறைய சொல்லிக் கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அதை வைத்து இங்க பார்க்கும்போது இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிற உயிர்கள், அது குறிப்பா மானட பிறப்பு எடுத்திருக்கக்கூடிய உயிர்கள் தான் கொண்டு வந்ததனுடைய இந்த உடம்பு கிடைத்ததனுடைய பயன் என்ன அப்படின்னு கேட்டா வரதர் பொற்றாள் தொழில் தான் அந்த பயன். அப்ப இறைவன் திருவடியை தொடுவதே உடம்பு எடுத்ததனுடைய பயன். அப்ப நாம நீங்க நல்லா சிந்தித்து பார்த்தீங்கன்னா இந்த உடம்பு அவனை தொழ கொடுக்கப்பட்டது. இது சைவ சித்தாந்த சாத்திர நூல ஒன்று சிவஞான சித்தியாகுங்கிற நூல்,
அந்த முழு ஒரு பாட்டில் சொல்றாரு, மானிட பிறவி தான் வகுத்தது, தான் இறைவன், மானிட பிறவி தான் வகுத்தது மன வாக்கு காயம், ஆனிடத்து ஐந்தாண்டு அறம் பணிக்காது அன்றோ. இறைவன் ஆடி உகப்பு, ஆடி உகப்புன்னா திருமஞ்சனம் ஆட்டுதல் பாருங்க. இறைவனுக்கு எது விருப்பமான பொருள் அப்படின்னு கேட்டால், பசுவினிடத்துல பெறப்படுகிற பால் தயிர் நெய் கோமயம் கோசலம் என்று சொல்லியது பஞ்ச கவ்யம் வடமொழியில் சொல்வது உண்டு. இந்த ஐந்து பொருளை இறைவன் மிகவும் விரும்பி ஆடி உகப்பு. ஆக ஆணிடத்து ஐந்து ஆடும் அறம், சிவபெருமான் யார் அப்படின்னு கேட்டால், பசுவிலிருந்து பெறப்படுகிற ஐந்து பொருளை தனக்கு சிறப்பு திருமஞ்சனமாக ஏற்றுக்கொள்கின்ற பெருமான். அப்ப ஆணிடத்து ஐந்தாடும் அறன் அவன் பணிக்காத அன்றோ கேள்வி கேட்கிறார். இந்த உடம்பே எதுக்கு கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு கேட்டால், இந்த உடம்புக்கு பல வகையாக நம்ம பிரித்து சொல்லலாம், கை காலு தலை அப்படி பிரிக்கிறோம். இப்படி பலவாறு பிரித்தாலும் அருளாளர்கள் மூணா பிரிச்சாங்க, மனம் வாக்கு காயம். இந்த உடம்புல இந்த மூணும் இருக்கிறது. மனம் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கருவி, இந்த கண்ணு காது மூக்கு எப்படி வெளியில தெரிகிறதோ அது மாதிரி உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கருவிங்க அது. இதற்கு பேர் அந்த கரணம் என்று பெயர். அந்த குட்டல் கரணம், உள்ளே இருக்கக்கூடிய கருவி. இந்த அந்த கரணம் என்ற கருவி நாலு இருக்குது, அதுல ஒன்றை எடுத்து சொல்ல மனம் அப்படி சொல்லியிருக்கிறார். அதுக்கப்புறம் வாக்கு, நம்ம சொல்ல நாம சொல்லுகிற பேச்சு, ஆக வாக்கு என்று சொல்லுகிற ஒன்று. மனம் வாக்கு காயம், காயம் நாம் செய்கின்ற பணி. அப்ப இந்த மூணு காரணங்கள் இறை வழிபாட்டுக்கு இன்றியமையாதவன். நம்ம போனவர்களே பார்த்தோம், வாழ்த்தி வணங்குவா, வாழ்த்துவது வாக்கின் பணி, வணங்குவாம் காயத்தின் பணி. அங்க ஒண்ணு என்ன விட்டு போச்சுன்னா, நினைதல் விட்டு போச்சு. அது முதல்ல சொன்னாரு, உணர்ந்து ஓதற்கு அறியவன், உணர்தல் மனத்தின் பணி. அப்ப மனத்தினால் உணர்ந்து வாக்கினால் வாழ்த்தி மெய்யினால் பணி செய்வது, இதற்காகத்தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்க. இப்ப கொடுக்கப்பட்ட நோக்கம் எதற்காக, பிறவி என்பது 84 லட்சம். அதுல மனிதர் பிறப்பு என்று எடுத்துக்கொண்டால் அதனுடைய வகை, அதுலயும் எத்தனை உலகம் இருக்கிறது, எத்தனை நாடுகள் இருக்கின்றன, இப்படி அதிலிருந்து கொண்டு வந்து 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 அப்படியே கொண்டு வந்து நாம் இருக்கக்கூடிய இந்த தமிழகம் அப்படின்னு எடுத்துக்கொண்டீங்கன்னா, எவ்வளவு பெரிய பழமையும் எவ்வளவு பெரிய தெய்வ அருளும் உடைய இடமாக இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்கும்போது, இந்த மண்ணில் நம்மை பிறக்க செய்தது இறைவன் செய்த பெரும் கருணை. அதை நீங்க நூலை படித்தால் தாங்க நமக்கு திரும்ப திரும்ப படிக்க படிக்கத்தான் இந்த பிறப்பு வணக்கத்துக்குரியது என்பதை விளங்கும். இல்லைன்னா என்ன நினைச்சிருப்போம், எத்தனையோ உயிர் பறந்து இருக்குது, நாமளும் பறந்துருக்கோம், என்னத்தமோ பறந்து ஏதோ வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது ஒரு சரிப்பு தான் இருக்குமே உரிய இதனுடைய உண்மை விளங்காததுனால, பிறப்பு நோக்கம் விளங்காததுனால இந்த பிறப்பு சலிப்புக்குரியதாக ஆகிறது. அதனாலதான் ஞானசம்பந்த பெருமான் பெண்ணாகட தேவாரத்துல சொல்லும்போது சொன்னாரு, சலிப்புடைய வாழ்க்கை ஒழிய தவம் அடங்கும் இடம் சொல்லும்போது சொல்வார், சலிப்பாய வாழ்க்கை ஒழிய சலிப்புக்குரிய பிறப்பு நீங்கி, இது உயர்ந்தது கிடைத்தக்கரியது என்கிற நினைப்பு நமக்கு வரணும். அது வரும்போதுதான் அந்த பிறப்பின் நுட்பம் நமக்கு விளங்கும் என்பதை நமக்கு திரு பெண்ணாகடம் என்கிற தலத்தில் ஞானசம்பந்தருடைய தேவாரம் அறிவுறுத்தி இருக்கிறார். அப்பர் குனித்த புருவமும் கொப்பை செவ்வாயின் குமிழ் சிரிப்பு பனித்த சடையும் பவளம்போல் மேனியில் பால் வெண்ணீரும் இனித்தமுடைய எழுத்த பொற்பாலம் காணப்பெற்றால் மனித பிறவியும் வேண்டுவது இம்மாநிலத்தில். மனித பிறப்பு வேண்டும், பிறவி வேண்டாம் பிறவி வேண்டாம் பிறவி வேண்டாம்னு கதறுகிறோம். ஆனா அவர் கேட்கிறாரு, உன் திருவடியை காணுகிற வாய்ப்பு அமையுமானால் நான் பிறக்க தயாராக இருக்கேன். இதுவரைக்கும் படுகிற துன்பம் அதெல்லாம் பரவாயில்லைங்க, திருவடியை காணுகிற பேர் கிடைக்குமானால் நான் பிறக்க தயாராக இருக்கிறேன். இது அப்பர் தேவாரம். இங்க நம்முடைய சித்தான சிவஞான சித்தியா சொல்லுகிறது, ஊன் அடைந்த இந்த உடம்பு எதற்காக கொடுக்கப்பட்டதுன்னு கேட்டா, மானிட பிறவி தானும் வகுத்தது. இந்த வகுத்தலுக்கு ஒரு சொல்ல வச்சார்,
அப்படியே திருக்குறள் படிச்சுனா வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கூடி தொகுத்தாக்கும் துய்த்தலை. இந்த வகுத்ததுன்னு ஒண்ணு வச்சார், இறைவனுக்கு வகுத்தான் என்று பெயர். அவரவர் செய்த வினையை அவரவருக்கே கொடுப்பதனால் இறைவனுக்கு வகுத்தான் என்று பெயர். அப்படி அந்த வகுத்தானாகி இறைவன் இந்த பிறவியை நமக்கு வகுத்து கொடுத்திருக்கிறார். ஆக மானிட பிறவி தானும் வகுத்தது மனம் வாக்கு காயம் இந்த மூணும். ஆனிடத்து ஐந்து நாளும் அரண்மனைக்காக அன்றோ அட கொடுத்ததே அதுக்கு தாயா கொடுத்தாரு. உனக்கு எதுக்கு மனசு கொடுத்திருக்கிறாரு? நினைப்பதற்காக. உனக்கு எதுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறாரு? வாழ்த்துவதற்காக. இந்த காயம் எதுக்கு கொடுத்திருக்கிறார்? பணி செய்வதற்காக. நீங்க நல்லா சிந்திச்சு பாருங்க, நம்முடைய மனம் நினைப்பதற்கு, நம்ம மனசு நினைக்காமலா இருக்குது. நம்மளால நினைக்காம இருக்க முடியுமா? நினைக்காம இருக்கவே முடியாது. ஆனா எதை நினைக்கிறோங்கிறது அது சிக்கல். இந்த மனசுக்குள்ள இருக்கிற ஆயிரம் ஆயிரம் குப்பைகளை தான் நினைச்சிட்டு இருக்கோம். நீங்க ஒரு 10 நிமிஷம் உங்களை தனியா வச்சுட்டா, நீங்க எது வேணாலும் நினைச்சிட்டு இருங்க அப்படி சொன்னா, நம்ம மனசு இறைவனா நினைச்சிட்டு இருக்கீங்க. கடந்த காலத்துல இப்படி ஆகி போச்சு, அப்படி ஆகி போச்சு, அவன் அப்படி பண்ணிட்டானே, அவன் அப்படி பண்ணிட்டானே, இல்ல இது இப்படி நடந்திருந்தா நான் அப்படி ஆகிப்பேன், நேரம் இந்நேரம் நான் இங்கிருந்து இருப்பேன். இப்படி எதை எதையோ நினைத்து கொண்டு இருக்க வழிய 5 நிமிடம் கொடுத்துருக்கிறாங்க. அப்படி சிந்திக்குவா தோணுங்கிறீங்க? தோணவே தோணாது. நீங்க எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டா நீங்க இறைவனை நாடிடுவோமா அப்படின்னு கேட்டா ஒருபோதும் நாடமாட்டோம். சிந்திக்க வேண்டுங்க. அதான் சிவஞான போதத்துல கடைசியில குணம் வச்சார், உயிர்களுக்கு வினை அனுபவித்தால் தான் அறிவு வளர்ச்சி. நாம் செய்தது பாவமோ அல்லது புண்ணியமோ எதுவா இருந்தாலும் சரி, நம்மளை அந்த வினையை செய்ய வைக்கணும், செய்த வினையை அனுபவிக்க வைக்கணும். செய்ய வைத்து அனுபவிக்க வைத்தால் தான் உயிருக்கு திருத்தம். அறிவு எப்ப திருந்தோம் அப்படின்னு கேட்டா, வினை செய்து வினை அனுபவித்தா தான் திருந்தும். அதனால அந்த நாம் செய்த வினையை நமக்கே அவன் அறிவுதாச்சரியம் இல்லாமல், நீங்க பார்த்தா கருணையே இல்லாதது போல தெரியும் சில நேரங்கள்ல. ஆனா கருணையோடு ஊட்டுவது எதற்காகனா, நம் அறிவு வளர்ச்சிக்காக. நம்மை அறிவுடையவனாக ஆக்குவது ஒன்றே அவனுடைய வேறு. அவன் ஏன் அவன் பேரறிவாளன். அந்த பேரறிவாளனாக இருக்கிற இறைவன் நம்முடைய அறிவு அறியாமைக்குள் கிடப்பதை கண்டு இறக்கப்பட்டு, எப்படியாவது இந்த உயிர்களை அறிவுடையது என்று உணர்த்தணும். அது உணர்த்த வைத்து, அது உணர்ந்த பிறகு அது எதை இலக்காக பெற வேண்டும் என்று தெரியாம கிடக்கிற உயிருக்கு இதுதான் இலக்குன்னு காட்ட வச்சு, காட்டினா மட்டும் போதாது, கையை பிடிச்சே கூட்டிட்டு போய் அதை கொண்டு சாத்தியப்படுகின்ற பொழுது சாதனைக்கு கூடவே இருந்து எல்லாத்தையும் செய்துட்டு அவனே எல்லாம் உதவியா இருந்துட்டு தன்னால ஒண்ணும் ஆகலன்னு சும்மா கையை கட்டி நின்றுக்குவாங்க. இந்த உயிர் ஆகா நான் தான் எல்லாம் செஞ்சேன் அப்படின்னு நினைப்பையும் கொடுத்து, அந்த நினைப்பையும் உரிய நேரத்தில் தவிடுபொடி ஆக்கி, இல்லைல்ல அவன் உபகாரம் இல்லைன்னா நான் இல்லை அப்படின்னு இந்த உயிருக்கு அந்த அறிவுக்கான அந்த உச்ச நிலையை எட்டுகிற வரைக்கும் தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாமலேயே கூடவே பயணிப்பவன். நம்ம அவன் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்முடைய உயிர் துணையவன். நாம் எத்தனை பிறவி எடுத்தோமோ, எத்தனை கோடி பிறப்பு எடுத்தோமோ, அத்தனை கோடி பிறப்பிலும் நம்மை தொடர்ந்து வந்த ஒரே ஒருவன் நம்ம ஒருத்தன்தான். மற்ற யாரும் தொடர்ச்சியாக நம்மோடு பயணிப்பவர்கள் அல்ல. மற்றவங்கலாம் நம்ம ரயில் பயணத்தில் ஏறினா எப்படி அவங்கவுங்க ஸ்டேஷன் வந்தா எல்லாம் இறங்கி இறங்கி போயிடுவாங்களோ அந்த மாதிரி இடையில வருவாங்க, இடையில ஏறுவாங்க, உன்னாவே ஏறுவாங்க, நாம் இறங்குற இடத்துக்கு முன்னாடி இறங்கிடுவாங்க, இப்படி பல பேர் வந்து இறங்கி போவார்கள். ஆனால் நம் பயணத்தில் தொடர்ந்து பயணிப்பவன் அவன் ஒரே ஒருத்தன் தான். நம்மை முழுமையாக அறிந்திருப்பவன் அவன் தாங்க. எனவே அந்த இறைவனுக்கு பணி செய்யத்தான் இந்த உடம்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்ப கொடுக்கப்பட்டதனுடைய வேலையை இந்த கருவிகள் செய்கின்றனவா? மனசு நினைக்க கொடுத்தார், வாய் வாழ்த்த கொடுத்தார். எத்தனை பேர் காலையில் எழுந்தவங்க இந்த வாயில நம்ம அவனை வாழ்த்தி கொடுக்கணும் நினைச்சு பாருங்க. வாழ்த்தத்தான் இந்த வாயை கொடுத்துன்னு எத்தனை பேர் தெரிஞ்சு வச்சிருப்போம் முதல்ல. ஏன் இந்த வாயை அழித்து கொண்டு என்னென்ன பேசிக்கொண்டு இருக்கிறோம்னு நமக்கு தான் தெரியும். காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் பேசுறதெல்லாம் பொருள் பொதிந்தவையா பொருள் அற்றவையா, ரெண்டு ரெண்டாவது பிரிக்கலாம். இந்த பொருள் அற்ற பேச்சுகள் பல இருக்கும். அப்புறம் பொருள் பொதிந்த போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும்?
மூட பேசுனா அப்படி பொருள் பொதிந்த பேச்சு கொஞ்சம் உண்டு. அந்த பொருள் பொருள் அல்ல, இறைவனை தாங்கி நிற்கக்கூடிய வார்த்தைகளாக அந்த வார்த்தைகள் எத்தனையுமே இருக்கும். அதனால மணிவாசகர் சொன்னாரு, வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆகி, என்னுடைய மனம் உனக்கு, என் காயம் உனக்கு, என் வாக்கு உன் மணி வார்த்தைக்கு ஆக்கின. அந்த மணி வார்த்தை என்கிற ஒன்று நமக்கும் ஆகணும். நாமும் பேசுகிற வார்த்தை மணி வார்த்தையாக இருக்கணும், மணி வார்த்தையாக இருக்கக்கூடாது இல்லைங்களா. நம்மளும் அவர் மணி வார்த்தை தான் சொல்லி இருக்கிறாருங்க. அதனால நம்ம அந்த வார்த்தை இது ஒரு அடிப்படை தேவை. நமக்கு ஒரு பொருள் என்பது அடிப்படை தேவை. அதை தேடிக்கொண்டே அந்த பொருளுக்கு மேல் பொருளாக இருக்கக்கூடிய அவன நிலையான பொருள், மற்றவை நிலையில் பொருள் தான். நீங்க எவ்வளவு பொருளாக இருந்தாலும் மற்றவை நிலையில் பொருள். ஆக நிலையில் பொருள் என்பது வேறு, நிலையான பொருள் என்பது இருக்கிறது. எனவே நிலையான பொருள் அவன் ஒருவன் தான். அதாவது அவனுடைய புகழுக்கு தான் பொருள் சேர் புகழ். வள்ளுவர் பெருமான் அவருடைய புகழத்தான் பொருள் சேர் புகழ் அப்படின்னு சொன்னார். ஆக அந்த பொருள் சேர் புகழ் என்று வரும்போது பரிமேல் அழகர் சொன்னாரு, இறைமை குணங்கள் இராதாரை அது உடையார் என்று கருதி சொல்லுகிற சொற்கள் எல்லாம் அவை புகழ் சேரா. எனவே அது முழுதும் யாருக்கு பொருந்துமோ அவர்களுடைய புகழ் தான் பொருள் சேர் புகழ் என்று அழகாக உரை செய்திருப்பதை நீங்கள் பார்க்கலாம். அதனால இறைவன் புகழே புகழ். அதனால அந்த திருப்புகழ்ங்கிறது ஏன் அது திருப்புகழ் பேரு, இறைவன் புகழையே பேசுவது, அதனால அது திருப்புகழ்னு பேரு. அப்பர் சாமி சொல்வாரு, பூமி மேல் புகழ்தக்க பொருளே, பூமி மேல் புகழ்தக்க பொருள் உண்டாது நீதாங்கிறார். பூமி மேல் புகழ்தக்க பொருளே, உன்னை என்னானாய் என்னானாய் எண்ணி நல்லார் ஏழையே என் சொல்லி ஏற்றுகிறேன். அவனை என்னப்பா சொல்ல, ஏன் சொல்லுக்கு அரசர், அவருக்கு பேரே திருநாவுக்கு அரசர். நாம பேசுற பேச்சுக்கெல்லாம் அரசர் அவர். அந்த அரசர் சொல்லுகிறாரு, உன்னை என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியலங்கிற, என் சொல்லி ஏற்றுகிறேன், எனக்கு வார்த்தை கிடைக்க மாட்டேங்குது உன்னை பேசுறதுக்கு அப்படின்னு சொல்லின் வேந்தரே தடுமாறி நின்னா நாம போய் எங்க போய் இறைவன போய் நாம் என்ன சொல்ல முடியும் அப்படின்னா ஒன்றும் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஆக அந்த இறைவனை வாழ்த்துவதற்கு தான் வாய் கொடுத்தார், தலை வணங்குவதற்காக கொடுத்தார். அதான் அப்ப வாழ்த்த வாயும் நினைக்க வடநெஞ்சும் தாழ்த்த சென்னையும் தந்த தலைவன்னர். பெருமக்கள் எல்லோரும் ஒரு சேர சொன்ன கருத்து அதாங்க நமக்கு சொல்லி நம்முடைய அருளாளர்கள் இதை நமக்கு மிகவும் வலியுறுத்தி இருக்காங்க. இப்படி தேவாரங்களில் சொல்லப்பட்டது, திருமுறைகள் சொல்லப்பட்டதான். சாத்திரத்தை சொல்லும்போது இந்த பாட்டு சொன்னாரு, மானிட பிறவி தானும் வகுத்தது மனவாக்கு காயம், ஆனிடத்து ஐந்தாடும் அரண்மனைக்காக அன்றோ. அதுதான் கொடுத்துருக்கிறாரு, செய்யறமா ஒரு கேள்வி கேட்டார் அன்றோ. அடுத்த வரி போட்டாருங்க, வானிடத்தவரும் மண்ணில் வந்து அரந்தனை அச்சிப்பர். நீங்க தேவ உலகம் முதலான உலகங்கள் கொஞ்சம் நல்ல புண்ணியம் எல்லாம் செஞ்சோம்னா நமக்கு திருமால் இந்திரன் திருமன் இந்த மாதிரி பதவியெல்லாம் கிடைக்கும். அங்கெல்லாம் போய் உட்கார்ந்தா இறைவனை அர்ச்சிக்கிற வாய்ப்பு கிடைக்காதுதான். அவர்களும் அர்ச்சிக்கணும்னா இங்கதான் வந்தாலும் அங்க நாம் இருக்கிற மண்ணுலகத்துக்கு வந்தாதான் இறைவனை அர்ச்சிக்க முடியும். மேல இருந்து அர்ச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. அதனால வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பட. நீ இப்பவாறு தெரிஞ்சுக்க வேண்டாமாய்யா, உனக்கு மேல இருக்கிறவன் கீழறங்கி வந்து இங்கதான் வந்து வணங்குறான், நீ இங்க இருந்துகிட்டே வணங்காம இருக்கிறியே, இது நியாயமா கேக்குற. வானிடத்தவரும் மண்மேல் வந்து அறந்தனை அர்ச்சிப்பர், ஊனெடுத்து உழலும் ஊமரம் ஒன்றையும் உணரா அந்தோ என்று வருந்துகிறார் நம்முடைய அருணந்தி சிவாச்சாரியர். சிவஞான சித்தியார சொல்றது உடம்பு அவனுக்காக கொடுக்கப்பட்டேன். நான் சொல்றேன் அவனுக்காகத்தான் கொடுக்கப்பட்டது. நாம கொஞ்சம் மாத்திக்கிறவன் அவனுக்காகவும் கொஞ்சம் வச்சுக்கலாம் இல்லையா. நாம என்ன நமக்கே நமக்கு எனக்கே எனக்கு அப்படிங்கறதுதான் தவறு. எனக்கும் அவருக்கும் கொஞ்சம் வச்சுக்கோமே, நாலு ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் வச்சுக்கோமே. அதாவது நான் ஃபிஃப்டி தான் வைக்க முடியலைங்க, அவரு நமக்கு ஒரு 90 அவர் ஒரு 10 வச்சுக்கலாமா, சரி இல்லை அவ்வளோ கொஞ்சம் அதிகமா தெரியுதுங்க, 99 நமக்கு ஒன்னு அவருக்கு வச்சுக்கலாமே. ஏன்
நம்முடைய திரு இசைப்பால் ஒரு பாட்டு சொல்றார், தத்தையம் கணையார் தங்கள் மேல் வைத்திட்ட தயாவை நூறாயிரம் கூறிட்டு அத்திலங்கு ஒரு கூறு உண்மையில் வைத்தவருக்கு அமரலகம் அளிக்கும் என்பருமை. நூறாயிரம் கூறிட்டு ஒரு கூறு சிவபெருமான் வச்சா போதும், நீயே வச்சுக்கிட்டார வச்சு அத ஒரு கூறு வச்சா தேவ உலகத்தையே கொடுத்துருவார். அவங்களை கூட இங்கிறனாக்கி கொண்டு தேவ உலகமே உனக்கு நீ வச்சுக்க. அப்புறம் 30 கோடி தேவர் நீங்க சொன்னா கையை கட்டி வந்து நிப்பான். யார் இந்திரன் சந்திரன் இந்த அவன் எல்லாம் வந்து கையை கட்டி நிக்கிற இடத்துக்கு உங்களுக்கு போஸ்டி கொடுத்து மேல தூக்கி வச்சிருவாரியா. ஒரு கூறு வைத்தார் எங்க, நூறாயிரம் கூறில் ஒரு கூறு. அங்கு 1% இல்லை. அதான் நாம சொல்லக்கூடிய கணக்கோட இன்னும் பகுத்து பகுத்து காட்டியிருக்கிறார். அப்ப அவனுக்கும் நம்ம நெஞ்சில இடம் இருக்கணுமா இல்லையா? நீங்க அவனுக்கும் ஒதுக்குனீங்கன்னா நாளடைவில் அவனுக்கே ஆகிவிடும். என் முதல் தொடக்கத்தில் நமக்கு தெரியல, அதனால எனக்கே எனக்குன்னு வச்சுக்கிட்டோம். இனி எனக்கும் அவருக்கும் அப்போ ஒரு அன்பு வச்சுக்குவோம். இப்ப ஒரு வாரம் அவரையும் வச்சுக்குவோமே அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா நாளடைவில் நம் நெஞ்சுக்கு இருக்கிற குப்பைகள் எல்லாம் ஒன்னொன்னா கடந்து 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 காணாம போக அந்த நெஞ்சு முழுக்க அவனையே நிறைந்துருவாங்க. அப்பதான் அந்த மணிவாசன் சொல்வது போல என்னுடைய நெஞ்சு அவனுக்கே ஆயிடுச்சு. ஆக இமைப்பொழுதும் என் நெஞ்சின் நீங்கான் என்று அப்போ விளங்கும் நமக்கு. அப்ப நெஞ்சுக்குள் இருக்கக்கூடிய அந்த இறைவன் முழுமையாக நமக்குள் இருந்து விளங்கி தோன்றாத இருக்கிற தன்மை நம்ம அன்பு செலுத்த செலுத்த கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா விளங்குவாங்க. நீங்க எவ்வளவு நேசிக்கிறீர்களோ நீங்க நேசிப்பதை பொறுத்து உங்களிடத்துல வெளிப்படுவோம். நம் நேசம் குறைவாக இருந்தா வெளிப்படுவது குறைவு, நேசம் மிகுதி ஆகின்ற பொழுது அவனால் வெளிப்படாமல் இருக்கவே இயலாது. இந்த நாயன்மார்கள்லாம் எங்கேயாவது போர்டு வச்சுக்கிட்டு நான் தொண்டு செய்துக்கிறேன்னு உட்கார்ந்தாங்களா? இல்லவே இல்லை. அவர் பாட்டு திருநீலகண்டர் ஓடு கொடுத்துக்கிட்டே இருந்தார். எவ்வளவு காலம் நடக்கும் பொழுது தளர்ச்சி வந்து விட்டது. ஒரு கோல் ஊன்றி கொண்டு நடக்கிற காலம் வரைக்கும் சிவனடியார் ஓடு கொடுத்து கொண்டு இருந்தார். என்னையா இந்த அன்பர் இவ்வளவு காலமும் தன் மனைவியை திருண்டாம இப்படி கோல ஊன்றி வருகிற காலம் வரைக்கும் கொண்ட கொள்கையில வலுவாது இருக்கிறாரே, அதை பார்த்துக்கிட்டு சிவபெருமானால கையிலேயே இருக்க முடியல. ஐயோ என் தொண்டனை பாருங்கள், ஐயோ என் தொண்டனை பாருங்க அப்படின்னு காட்டுவதுக்கு ஒடியாதாங்க சிவபெருமான். நீங்க சிந்தித்து பாருங்க, நாம் தொண்டு செய்தால் நம்மை காட்டுவது அவனுடைய வேலை. அவன் வந்துருவான், நீ எந்த நேரத்துல இவனுடைய தொண்டை உலகத்துக்கு காட்டணும் என்று அவன் அறிந்து காட்டுகிற தன்மையுடைய. எனவே நமக்கு பணி செய்து கிடப்பது நமது கடன், என் கடன் பணி செய்து கிடப்பதே. அதைத்தான் நம்முடைய பெருமக்கள் வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். ஆனா இங்க சொன்னாரு, ஊனெடுத்து உலகம் ஊமர் ஒன்றையும் உணர். அப்ப வாயிருந்து பேசலன்னா ஊமையும் சொல்லுகிறோம். அதுபோல நெஞ்சிருந்து வணங்கவில்லை என்றார், நினைக்கவில்லை என்றார் என்ன பெயர் சொல்வது? கண்ணிருந்து காணவில்லை, செவியிருந்து கேட்கவில்லை அப்படின்னா என்ன பெயர் சொல்றாங்க? மொத்தமா ஒரே பெயர் சொல்ற, ஊனெடுத்து உழலும் ஊமர் ஒன்றையும் உணரார் என்று நம்முடைய சித்தியார் காட்டுகிறது. இதற்கு அப்படியே இந்த கருத்தை அப்படியே வைத்துக் கொண்டுதான் வள்ளுவர் புருவான் கற்றதனாய பயன் என்கொள் வாதறிவன் நற்றார் தொழார் எரின் நல் தாழ் என்று சொன்னார். திறமை பிணிக்கு மருந்தாகவின் இறைவன் திருவடி நற்றாள். ஏன் இறைவன் திருவடி நற்றாள் அப்படின்னு சொன்னார்ன்னு கேட்டார் பரிமேலர் உரை எழுதுகிறார். நற்றாள் பிறவி பிணிக்கு மருந்தாகலின். அப்ப பிறவி என்பது பிணி, ஊனடைந்த உடம்பின் பிறவி என்பது பிணி, அந்த பிணிக்கு மருந்து இறைவன் திருவடி. எனவே பிறவி புனிக்கு மருந்தாகவின் இறைவன் திருவடியை நற்றாள் என்றார். திருக்குறள் சித்தாந்தம் திருமுறை இவையெல்லாம் மாறுபாடு இல்லாம ஒரே கருத்தை சொல்பவை, ஒரே புள்ளியில் பயணிப்பவை என்பதை நீங்கள் ஆழமா சிந்திச்சீங்கன்னா விளங்கி கொள்ளலாம். எனவே அந்த கருத்து வள்ளுவருடைய வாக்களை பார்க்கிறோங்க. அப்புற தேவாரத்துல ஒரு பாட்டை சொல்வாரு, திருமறை காட்டு தேவாரத்துல கால் கொடுத்து இரு கை ஏற்றின்னு அந்த பாட்டு தொடங்கும். இந்த உடம்பு கொடுத்தத சொல்றாரு, கால் கொடுத்து இரு கை ஏற்றி, இந்த ரெண்டு காலை கொடுத்தாராம், கையை ஏற்றி வைத்தாராம், கால் கொடுத்து இரு கை ஏற்றி கடி நிறை. வீடு கட்டணும்னா
பேஸ் மட்டும் போட்டு அப்படியே கீழே இருந்து பில்லரை கொண்டு வந்து அப்புறம் அதுக்கு கொண்டு வந்து செங்கல் இதெல்லாம் வச்சு அப்புறம் பூச்செல்லாம் வச்சு பூச்சி அதுக்கு மேலே வண்ணங்கள் பூச்சி இதெல்லாம் பண்ணும்போது போல கழிவுநீர் முதல்ல கம்பி கட்டியாச்சு, அப்புறம் காங்கிரீட் கலவையை கலந்து போட்டு இந்த கலவை வெளியே போகாமலுக்கு பாக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க. அது மாதிரி கறி நிறைத்து கால் கொடுத்து இரு கை ஏற்றி கழி நிறைத்து இறைச்சி மேய்ந்து தோல் படுத்து அதுக்கு மேலே ஒரு தோலை போத்தி உதிர நீரா ரத்தம் என்று சொல்லக்கூடிய நீர் ஆக உதிர நீரால் சுவர் எடுத்து இரண்டு வாசல் ஏறு குடைத்தாய் வைத்து மொத்தம் 9 துவாரம் நம்ம உடம்புல ரெண்டு வாயில் பொருத்தமாக வைத்தனர். என்ன கருணை என்பதை அப்பதான் சிந்தித்து பார்க்க தெரியும். இரண்டு துளைகளை பொருத்தமாக வைத்து இரண்டு வாசல் ஏழு குடைத்தாய், ஏழு என்பதுக்கு பொருத்தமாக பொருள், எனவே இரண்டு வாசல் ஏழு குடைத்தாக அமைத்து ஏழு சாலோகம் பண்ணி சாலோகம்னா சன்னல்னு பேருக்கும். அப்ப மொத்தம் 9 துளையில நீங்க சிந்தித்து பார்க்கணுங்க. நமக்கு இருக்கக்கூடிய உணவு குழாய் இங்க தொடர்ந்துச்சுன்னா கழிவு வரைக்கும் ஒரே குழாய் தான். நீங்க அந்த உணவு குழாய் என்பது ரொம்ப மென்மையானது. அந்த மென்மையான அந்த குழாய் அப்படியே நீங்க குழந்தை பருவத்துல பாத்தீங்கன்னா தெரியும், பாலை தவிர வேறு பொருள் கொடுத்த புண்ணாயிடும். மருந்து கொடுத்தா குடல் புண்ணாயிடும், பசும் குடல் பொறாது என கந்தர்க இதுல கடிவன்பால சொல்வார். இந்த தாய் குழந்தையும் பொருட்டு தாய் மருந்து சாப்பிடுவாங்களாம் பழைய கால மருத்துவத்துல. ஏன் இந்த மருந்தினுடைய வீரியம் குழந்தைக்கு போகுமானால் குடல் புண் ஆயிடும். அதனால தாய் மருந்து சாப்பிட்டாங்கன்னா அந்த தாய்ப்பால் வழியா மருந்து போகும்போது குடல் புண்ணாகாம இருக்குமா, பசுங்குடல் பொறாது என தாயும் குழந்தைக்கான மருந்த தாய் உண்ணுவது போல என்று சிதம்பரம் மும்மணி கோவைங்கிற நூல்ல நம்முடைய குமரகுருவர் பாடியிருக்கிறார். அது ஒரு போல இங்க வைத்து பார்த்தீங்கன்னா நம்முடைய உடல் எவ்வளவு கடினமான பொருளை போட்டாலும் உள்ள போய் நீங்க நினைச்சு பாருங்க, நாம் இங்க கிரைண்டர் வச்சிருக்கிற மாதிரி ஏதாவது அடலை ஏதோ உள்ள அடைக்குது அதான் தெரியுது. உணவு குழாய்க்குள்ள இங்கிருந்து உள்ள நுழைஞ்ச உடனே உள்ள போய் அது பிசைந்து எடுத்து அரைச்சு நம்முடைய எது சத்து அதை பிரிச்சு தனியா எடுத்து எது அழுக்கு எது மலம் அதை தனியா பிரிச்சு அப்படியே இங்கிருந்து தொடங்கி கொண்டே கடைசியில வெளியே போற வரைக்கும் அந்த குழாய் போகிறது. நீங்க சிந்தித்து பாருங்க, வவ்வால் அப்படி உயிரினம் இருக்கிறது அது ஒரே வாசல் தான். எந்த வாய் வழியா உணவு போகுதோ அதே வாய் வழியாத்தான் உணவு வெளியேற்றப்படுவதுங்கிறது தான். அது தொங்கிக்கிட்டே இருக்கிறதுக்காக அது அது கழிவு அதன் வழியே தான் வருது. எனவே உள்ளே போவது ஒரு வாசல், வெளியே வரும் அதே வாசல் வழியே தான் வந்தான் நமக்கு அப்படி வைக்கலையா. அது மட்டுமல்ல அந்த கழிவு நம் கண்ணில் புலப்படக்கூடாது என்று மறைத்து பின்பக்கமா வச்சிருக்காங்க. கருணை அது உடம்புங்கிற இந்த ஒரு அமைப்பை அவன் எப்படி பார்த்து பார்த்து பண்ணி இந்த மானிட சட்டையை உயர்ந்த நோக்குள்ள கொண்டு வந்து வைத்திருக்கிறான். நம்முடைய முகம் குதிரை போல இல்லாம, ஒரு மாடு போல இல்லாம, இல்ல யானை போல இல்லாம, ஒரு எலி போல இல்லாம, எவ்வளவு அழகா கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்து எவ்வளவு ரசிக்கிறோம் ஆகா எவ்வளவு அழகா. இது யாரு கொடுத்ததுங்க உங்களுக்கு, யார் இந்த டிசைன் பண்ண உங்களுக்குள்ள? நீங்க கருவுக்குள்ள இருக்கும் போது இப்ப நம்ம கட்டிடத்தை பார்த்துதான் இது கட்டின இன்ஜினியர் யாருன்னு கேட்கறோம் இல்லைங்களா, ஒரு காரை பார்த்து வடிவமைத்தவர் யாருன்னு கேட்கறோம். அது மாதிரி கருவுக்குள்ள போய் நாம் அந்த கருவுக்குள்ள அந்த வெள்ளை அணுக்கள் விந்து அணுக்குகளும் அந்த அணுக்கள்லாம் போய் சேர்ந்து ஒரு உருவம் ஆகும் பொழுது வடிவமைத்து கொடுத்தது யார்? நம்மளை போல நம்ம உடல் பிறந்தவர் இல்லை, நம்மளை போல அவங்களோட நம்ம அழகா இருக்கலாம் அல்லது நம்மளை விட அவங்க அழகா இருக்கலாம். ஏதேனும் ஒரு வகை ஏன் இந்த மாறுபாடு இருந்துச்சு? நீங்க மிஷின் எடுத்துக்கொண்டு வச்சுக்கேன், இப்ப நம்ம நிறைய மோல்டிங் வச்சிருப்பாங்க, வச்சு அங்கன்னா ஒரே மாதிரி தான் இருக்குது. நம்ம மட்டும் ஏன் மோல்டிங்ல ஒரே மாதிரி இல்லை? ஒரே தாய் தந்தை இருந்தானே. ஆனா கருவுக்குள்ள போகும்போது நான் கொஞ்சம் சிவப்பா இருக்க, கொஞ்சம் கருப்பா இருக்கிற, அவங்க அழகா இருக்கிறா, என் அழகு அவங்க அறிவு இருக்கிறார், இத்தனை வேறுபாடு இந்த ஒரே ஜீன் என்று சொல்லக்கூடிய இருவருடைய தாய் தந்தையுடைய வழிபட்டு இருக்கக்கூடிய அந்த மூல கருவுகளும் சேர்கின்ற பொழுது அதை வடிவமைத்து கொடுத்த ஒரு கருணையாளன் இருக்கிறான் இல்ல. இங்க நீங்க வணக்கத்தை எதற்காக சொல்றோமோ இல்லையோ இந்த உடம்பு தலையிலிருந்து கால் வரைக்கும் அமைப்பு ஒரு தடவை பார்த்தோம்னா இதுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும், கடவுளே எனக்கு நல்லா பழைய சொல்லியே சொல்லுங்க.
வணக்கம் சொல்வதற்கு எத்தனை வணக்கம் சொல்லலாம் ஒண்ணுன்னா நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா நாம் எழுதுகிற பேப்பர் பத்தா இருக்கும். அதனால மணிவாசன் யான் இதற்கு இளங்கோர் கைமாறு, நாம எந்த கைமாறு செய்ய முடியாதுங்க. சரிதான் பல்லுவர் ஏதோ நினைக்கிற நினைப்புல அவனை கொஞ்சம் நினைக்கலாம், பேசுற பேச்சுல அவனை கொஞ்சம் பேசுவோம், எத்தனையோ பணி செய்யறோம் நமக்காக, காலையில் வீட்டுல வீட்டுல கூட்டுறோம், வாழ்க்கை கூட்டம் சமைக்கிறோம், பாத்திரம் தெரிவிக்கிறோம், அந்த பண்றோம் இதை பண்ண, அத்தனை பணியில ஒரு படி ரெண்டு பூவை பறிச்சு திருவடி வைப்போம். இதுதான் உயிருக்கு வந்து சேரும். நீங்க பேசுகிற பேச்செல்லாம் கூட வராது, ஆனா அவனை பற்றிய பேச்சு கூட வரும். நீங்க செய்யற பணியெல்லாம் கூட வராது, ஒரு இடம் பறிச்சு சாமி திருவடிக்கு வச்சோம் பாருங்க அது கூட வந்துடும். எத்தனையோ நினைச்ச நினைப்பு பயன் தராது, ஆனா அவனை பற்றிய நினைப்பு பயன் தரும். எனவே நினைக்க பழகும், அவனை பேச பழகும், அவனுக்கு பணி செய்ய பழகும். இந்த மூணும் தொடக்கத்திலிருந்து அபிவிப்பிலிருந்து தொடங்கணும்னா எப்படியோ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா நாம் நம்முடைய அறிவும் வளரும், சிந்தனை வளரும், செயல் வளரும், நம்முடைய எதெல்லாம் கோணலாக இருக்கிறதோ எல்லாம் நிமித்தி நம்மை மேற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் இந்த ஞான நூலுக்கு உண்டு. எனவே இங்க அப்பர் சொன்னார் ஏழு சாலோகம் பண்ணி, அதுக்கு மேல ஒரு சொல்வை தர பாருங்க, மால் கொடுத்து ஆவி வைத்தாருங்க. மால் என்ற சொல்லுக்கு மயக்கம்னு பேர், இந்த உடம்பு மயக்கமும் செய்யும், மயக்கமே செய்ய நினைச்சு கூடாது, மயக்கமும் செய்ய, ஏன் அந்த உண்மை கொடுக்கணும், மயக்கமே செய்ய சொல்லாமே உடம்பை வச்சுக்கிட்டு அவனுக்கு பணியும் செய்யும். நீங்க அவனுக்கு பணி செய்யாத பொழுது மயக்கமே செய்யும், அவனுக்கு பணி செய்தா மயக்கமும் செய்யும். நல்ல பணியில வலிமை பெற்று விட்டார் மயக்கவே மயக்கார். ஆக இந்த உடம்பை கூட அவனை பிடிச்சாடும். நீங்க இறைவனை பிடிப்பதற்கு யானை தொடர்ந்து சிக்கலை பிடித்தே பிடிப்பதற்கு இந்த பிறவிதாங்கம் வாய்ந்த, இந்த பிறவி இல்லைன்னா இறைவனை அறிகின்ற வாய்ப்பு நமக்கு இல்லாமலே போயிருக்கும். எனவே இப்ப நீங்க இந்த தமிழகத்தில் பிறக்காம போயிருந்தோம், அண்டாமலையோ ஜப்பான்லயோ அமெரிக்காவிலையோ ஆர்டிகாவிலையோ அண்டார்டிகாவிலோ பிறந்திருந்தோம்னா திருத்தொண்டர்னா யாரும் படிக்க போறோம்னா என்ன ஒருபோதும் இந்த வாய்ப்பு இல்லை. அப்ப அத்துணை பிறப்புவதை கடந்து 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 நம்மளை ஃபில்டர் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதை அங்கெல்லாம் பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நம்மளை ஒன்னா இங்க உட்கார வச்சுட்டு புத்தகத்தை கையில கொடுத்துருக்கிறானே இந்த இறைவன், என்ன கருணை, என்ன கருணை. ஆக இந்த கருணைக்கு நாம் கைமாறு செய்ய முடியாத கருணை அந்த கருணை. அதனால சொன்னாரு மால் கொடுத்து ஆவி வைத்தான், உயிரை இறைவன் படைப்பதில்லைங்க, இறைவன் நம்ம உயிர்கள் அனாதி பொருள், இறைவன் என்னைக்கு இருந்தானோ அன்னைக்கு இந்த உயிர் இருந்தது. அதனால அந்த உயிரை கொண்டாந்து இந்த சட்டை இந்த கூட்டுக்குள்ள உடனே வச்சுட்டான், ஆகும் டிசைன்லாம் பண்ணி முடிச்சு என்ஜினியர் வீட்டை கட்டி முடிச்சாரு, நான் போய் குடி புகுந்தோம் இல்லைங்களா, அது மாதிரி என்ன பண்றாரு உடம்ப படைச்சு நம்மளை கொண்டாந்து உள்ள உடனே வச்சுட்டாரு, வச்சு வெளியே போகாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டு கட்டி இருக்கிறார். என்ன கட்டு, நாம செஞ்ச பாவ புண்ணியம்ங்கிற ஒரு கட்டு, அறம்பாவம் இன்னும் அருங்கையின்றால் கட்டி. ஆக வேற்று விகார விடக்கூடமும் கிடப்ப, இந்த உடம்புக்குள்ள உயிர் கிடக்க வெளியே போகாம இருக்கிறதுக்கு ஒரு கட்டை கட்டி வச்சிருக்கிற, புண்ணியம் பாவம் இருக்கு நீ செஞ்சதெல்லாம் இருக்குது அனுபவிக்கும் வரை இந்த கட்டை விட்டு வெளியே போகாம இரு அப்படின்னு கட்டி போட்டு வச்சிருக்கிறார். அதனால கட்டுப்பட்டு உடம்புல கிடக்கு, என்னைக்கு தீர்ந்து போதும் கட்டை அழுத்து விட்டுருவார் நீ கிளம்பலாம் அப்படின்னு. அவ்வளவு அது என்னைக்கு தீரப்போகுதுன்னு தெரியல, நமக்கு நம்ம அறிவுக்கு அது புறப்படாம மறைத்து வைத்து இருக்கிறார். அதனால மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமறை காடனார், எங்க பாடப்படுது திருமறை காட்டுல பாடப்பட்டது இந்த பாட்டு, மால் கொடுத்து ஆவி வைத்தார் மாமறை காடனாரே என்று திருமறை காடு இன்னைக்கு வேதாரண்யம் என்று சொல்லப்படுகிற தலம். இந்த பாட்டை நாம் சிந்திக்கிறோம், இன்றைய சூழல் அங்க எப்படி இருக்குதுன்னு நீங்க தான் பார்த்துருக்கீங்க, நான் முன்னா விதிக்க வேண்டியதில்லை, நாம் இருக்கக்கூடிய சூழலில் தான் அவர்களும் இருக்கிறாங்க. ஆனா எவ்வளவு பெரியவங்களா இருந்தாலும் எல்லாவற்றையும் இழந்து நிற்கக்கூடிய நிலையில இருக்கிறார். நாம் நினைச்சு பாருங்க, நாம் எல்லாம் பெற்று நிற்கிறோம், நமக்கு நிறைய வருத்தங்கள்லாம் இருக்கு, எதோ வகையில ஒரு வருத்தம் இருக்கு. உதாரணம் சொன்னச்சுங்க, எங்க சட்னியில உப்ப காணாம், எனக்கு எத்தனை காரணத்து காணாம் கேட்க நாங்கள் நாம் வைக்கிறோம், சட்னியே இல்லையேங்க,
சாப்பாடு இல்லாமல் இருக்கிறாங்க, உணவு இல்லாமல் இருக்கிறாங்க, உறங்குவதற்கு இடம் இல்லாமல் இருக்கிறாங்க. என்ன கிடைக்குமோ என்று ஏங்கி கொடுக்கிற இடத்துல சமயம் சாமி நல்லா குளிருக்கும் மழைக்கும் பாதுகாப்பு கொடுத்து, நமக்கு குளிக்கிற ஹீட்டர் போட்டு கொடுத்து, பெட்ஷீட் கொடுத்து, சாப்பாடு கொடுத்து, இத்தனையும் வச்சிருக்கிறாங்க. எத்தனை நன்றி சொல்லுவோம். நம்ம இன்னைக்கு அந்த இடத்துல இருந்தா நம்ம நிலைமை என்ன? இன்னைக்கு அந்த இடத்துக்கு இங்கே நமக்கு அவங்க ஒரு 200-300 கிலோமீட்டருக்கு இந்த பக்கம் நிற்கிறோம். அந்த போன புயல் இந்த பக்கம் தள்ளி வந்ததுன்னா இடத்துக்கு ஆகிறாங்க. சிந்திச்சு பாரு, நம்ம நிற்கிற அந்த இடத்துல தான் நாம் நின்றுருக்கோம். நீங்க அவங்க நிற்கக்கூடிய இடத்துல நாம நின்றுருக்கோம். நமக்கெல்லாம் அதுக்கு இன்னும் பெரும் இழப்பாயிருக்கும். ஏன்னா நாம தான் தொழில் நகரமாக இருப்போம். இழப்பும் லாபமும் பெரிய லாபம் தான், இழந்தாலும் பெரும் இழப்பாக தான் இருக்கும். எப்படி ஈடு கட்ட முடியும்? எனவே இந்த கருணை கருணை என்ற ஒன்றை எண்ணி பார்க்கணும்னா இந்த நிமிடம் நமக்கு இறைவன் கொடுத்திருக்கிற வாய்ப்பு மிக உயர்ந்த வாய்ப்பை கொடுத்திருக்கிறான். அதனால இந்த மனித பிறப்பு அவனை வணங்குவதற்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நீ எண்ணி அவன் திருவிழியை தொழு. ஊனடைந்த உடம்பின் பிறவியை தான் அடைந்த உறுதியை சாருமால் சரி என்னையா உறுதி, எங்க போய் வணங்குவது, யாரை வணங்குவது? அது தேனடைந்த மலர் பூவின் தில்லையில் மானடம் செய் வரவன். இந்த தில்லை எப்படிப்பட்ட தில்லை? தேனடைந்த தில்லை. அந்த தேன் அப்படிங்கிற சொல்ல நம்முடைய பெரியவர்கள் உரை செய்கிறாங்க, தேனடைந்த மலர், தேனடைந்த தில்லை, தேனடைந்த நடம், தேனடைந்த பொற்றாள், தேனடைந்த மலர் தில்லையுள் அப்படின்னு செய்யும். அதை பொருள் செய்யும் என்னன்னு கேட்காங்க, தேனடைந்த மலர், மலர்ல தேன் நிறைந்திருக்கு ஒரு பொருள். அடுத்தது இது தேனடைந்த தில்லை, தில்லையில தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்கே தில்லையில் தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆடுகின்ற அம்பல கூத்தன் ஆடுகிற இடம், எனவே ஆனந்தத்தை தருகிற இடம் என்கிற பொருளை தில்லை இன்பத்துக்குரிய இடம் என்று சொன்னார். அதுக்கு அடுத்து சொல்லும்போது தேனடைந்த நடம், அந்த இறைவனுடைய திருக்கூத்தை உண்மை விளக்கம் என்கிற நூல் ஊன நடனம், ஞான நடனம், ஆனந்த நடனம் என்று சொல்லும். அதனால அந்த நடனத்தின் வகையில ஆனந்தம் இருப்பதனால அது தேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அது திருவடியை தேன் சொல்லுகிறாருங்க. அந்த திருவடிக்கு தேர்வு பெறும். ஏன் நம்முடைய மணிவாசகர் திரு கோத்தூரியில் பார்த்தீங்கன்னா அதைத்தான் சொன்னார். அதாவது நினைந்தோறும் காண்தோறும் பேசுந்தோறும் அனைத்து எலும்பு உள் நெக ஆனந்தத்தேன் சுரையும் குடிப்புடையானுக்கே சென்றுதாய் கோத்தும். இன்னொரு இடம் சொன்னார், ஆனந்த அந்த பொந்தை பரவி நான் எல்லோ சொல்லுவோம் சொல்றாரு, அந்த இடை மருந்து ஆனந்த தேன் இருந்த பொந்தை பரவி நான் பூவல்வி வையாமோ ஆக ஆனந்த தேன் அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி இறைவனுடைய திருவடிய தேன் தேன் என்று பல இடங்களில் குறித்திருக்கிறார்கள். எனவே அந்த தேன் தான் அந்த திருவடியானது. ஆக உயிர்களுக்கு பேரானந்தத்தை தருகிற திரு நடனம் அது அந்த திருவடி தான் செய்கிறது என்பதனால் அந்த திருவடியை தேன் என்று குறித்திருக்கிறார். ஆக தேனடைந்த மலர் பொழில் தில்லையுள் மாநடம் செய் வரதர். வரதர் என்ற சொல்லுக்கு வரங்களை வழங்குபவன் என்று பொருள். வரதன், வரதன் நாமம் நமச்சிவாய. அஞ்சு எழுத்து பதிகத்துல ஒரு பாட்டு சொல்றாரு, வரதன் நாமம் நமச்சிவாய. சிவபெருமானுக்கு வரதன் என்று ஒரு பேரும். இந்த வரதம் அப்படின்னு என்ன சொன்னா வரங்களை வாரி வழங்குபவன். சரி, வரங்களை வாரி வழங்குறவன் எவ்வாறு வழங்குவான்னா வரையறையின்றி வழங்குவோம். இந்த லிமிட் இவ்வளவுதான்ப்பா, இதுக்கு மேல கொடுக்க மாட்டேன் அப்படி கொடுக்கிற ஆள் இல்லைங்க. எல்லையில்லாது கொடுப்பவன், அந்த வரையறை இல்லாது வழங்குபவன் என்பதனால அவனுக்கு பெயர் வரதம் என்ற ஒரு பெயர். அதாவது வரதல் பொற்றால் தொழ. எனவே உடம்பின் நோக்கம் அந்த தில்லையிலே இருந்து திருநடம் செய்கின்ற இறைவனுடைய திருவடியை தொழுவதே இந்த பிறவியினுடைய நோக்கம் என்பதைத்தான் எடுத்து காட்டுகிறது. எனவே இந்த உடம்பு என்று சொல்லக்கூடிய ஒன்றை பெற்றிருக்கிற நாம் தில்லையிலே மானடம் செய்கின்ற அந்த அழகிய திருவடியை வாழ்த்தி வணங்கி வாழ்வதே பிறவியின் பயன் என்பதை இந்த பாட்டை கொண்டு காட்டியிருக்கிறார். எனவே இரண்டாவது பாடல்ல மனித பிறப்பின் பயன், இந்த பிறப்பின் பயன் இறைவனை வணங்குவதுதான்.
அணங்குவதற்காகத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை வலியுறுத்தி இருக்கிறார் தெய்வ சேக்கடார் திருக்கதை. அடுத்து மூன்றாவது பாட்டு விநாயகர் பெருமானுக்கு வணக்கம் என்ற வகையில இந்த பாடல் அமையப்பட்டிருக்கிறது. எடுக்கும் மாக்கதை இன்தமிழ் செய்யுளாய் நடக்கும் மேன்மை நமக்கருள் செய்திட தடக்கை ஐந்துடை தாழ் செவில் நீள்முடி கடற்கழிற்றை கருத்துள் இருத்துவாம். இந்த பாடல்ல இந்த நூலை மா கதை என்று குறிப்பிடுகிறார். எடுக்கும் மா கதை, மா கதை பெரும் புராணம் என்று பெயர். அது நம் எடுக்கும் அப்படிங்கிற ஒரு சொல். இந்த சொல் நம்முடைய சிவஞான முனிவர் என்று சொல்லப்பெறுபவருக்கு நெஞ்சை தைத்த சொல். சொல்வதற்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சொல் நெஞ்சுக்குள்ள ரொம்ப ஆழமாக பதிஞ்சிடும். அந்த ஒரு நூலை படிக்கிறோம், ஏதாவது ஒரு சொல் ஒரு தொடர் நெஞ்சுக்குள்ள பதிந்து கிடக்கும். அது மாதிரி சிவஞான முனிவர் என்பவர் நம்முடைய சிவஞான போதத்திற்கு மாபெரும் உரை செய்த பெருமகனார். திராவிட மாபாடியம் என்று சொல்லப்பெறுவது அந்த நூலை நமக்கு செய்தவர். அவருடைய நெஞ்சுக்குள்ள இந்த சொல் ரொம்ப ஆழமாக பதிந்திருப்பது எடுத்து அப்படிங்கிற சொல். எடுத்து என்னும் வைர குப்பாயம்னு பிரிச்சிருக்கிறார். எடுத்து என்னும் வைர குப்பாயம், அந்த சொல்லுக்கு வைர குப்பாயம் என்று வைத்திருக்கிறார். அந்த சொல்லை நாம் பார்க்கும்போது எங்கிருந்து எடுப்பது, எடுத்துன்னு பாட்டு எடுக்கும் மா கதை. இந்த பெரும் புராணம் நம்மை எடுக்கும், எங்கிருந்து எடுக்கும் அப்படின்னு கேட்டால் பிறவி குழியில தடுமாறி கொண்டிருக்கிற நம்மை அதிலே இருந்து எடுப்பது. எங்க பிடிச்சார் தெரியுமா, சிவஞான சித்தியார்ல அருளந்தி சிவாச்சாரியார் தன் குருநாதனை வணங்குற இடத்துல ஒரு அந்த தொடர் வச்சார். அப்படியே இங்க எடுத்துக்கொண்டார். அப்படியே என்னை இப்பவத்தில் சேரா வகை எடுத்து, அவர் எடுத்துங்கிற இடம் எங்க பிடிச்சாரு, என்னை இப்பவம் பவன பிறவி, என்னை இப்பவத்தில் சேரா, நான் பிறவி குழியில போய் திரும்ப திரும்ப உணர்ந்து கொண்டே கிடந்தேன், அப்படி கிடந்த என்னை என் குருநாதன் பார்த்தான், இந்த குழியில விழுந்துட்டே கிடக்கிறேன்னு என்னை எடுத்தான். எனவே என்னை இப்பிறவி குழியில உள்ளுக்குள்ள கிடக்கும் போது அது சேரா வகை எடுத்து, அந்த எடுத்து தாங்க இங்கேயும். அப்ப நம்மையெல்லாம் பிறவி குழியிலே இருந்து எடுக்கக்கூடிய புராணம் திருத்தொண்டர் புராணம், எடுக்கும் மா கதை. ஆக பிறவி குழியிலே தடுமாறி கொண்டிருக்கிற உயிர்களை அந்த குழியிலே இருந்து மீள்வதற்காக எடுத்து உதவி செய்யக்கூடிய கருணையுடைய நூல். நீங்க நம்முடைய சுந்தரமூர்த்தி சுவாமி தேவாரம் படிச்சீங்கன்னா நாம இவ்வளவு ஆழமா உள்ள கடந்திருக்கிறோம். ஒரு பாட்டை சொல்வார், நெய்யும் பாலும் தயிரும் கொண்டு நித்தல் பூசனை செய்ய உற்றார் கை ஒன்றும் காணவில்லை கடலடி தொழுது காணின் அல்லால் உயிர் நெறி இல்லாது கிடக்குறேன். சொல்லுவாரு இவ்வாறு கிடக்கக்கூடிய நிலையில் ஐந்து பேர் என்னை பிடிச்சு கீழே தள்ளி இருக்கிறான். அது ஆழமான குழி, ஐவர் இன்று ஆட்ட ஆடி ஆள் குழிப்பட்டு அடுந்து வேனுக்கு உயிர்மாறு ஒன்று அருளை செய்யும் உனகாந்தன் தழிவுடையே. சாமி நான் ஆழமான குழியில கிடக்கிறேன், எனக்கு உய்வதற்கு ஒரு வழி சொல்லுங்க பெருமானே என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் காஞ்சிபுரம் பக்கத்துல ஓனகாந்தன் தளி என்று ஒரு தலம் அங்க பாடுறார். அப்ப ஐவர் கொண்டு இங்கு ஆட்ட ஆடி, அந்த ஐவர் யாரு, கண்ணு காது மூக்கு மெய் என்கிற அஞ்சு பேரும் சேர்ந்து நான் மேலே ஏறி வர முடியாதவன்னு என்னை பொடுக்கிழக்கூட தள்ளிக்கிட்டே இருக்கிறான். இந்த அஞ்சு பேர் என்ன படுத்துற பாடு கொஞ்சம் நெஞ்சமெல்லாம் இல்லை, காப்பாத்து பெருமானே ஆள் குழிப்பட்டு அழுந்து வேனுக்கு உயுமாறு ஒன்று அருளை செய்ய உனகாந்தன் தழிவுயிரே அப்படின்னு கேட்கிறார். அந்த குழியிலிருந்து எடுப்பது இந்த புராணம், எடுக்கும் மா கதை. இம் தமிழ் செய்யுளாய், இந்த சொல் பாருங்க, இம் தமிழ் செய்யுளாய் என்று இந்த புராணம்
நம்மை எல்லாம் எடுக்கக்கூடிய ஆற்றலுடையது. அப்படி எடுக்கக்கூடியது இனிமை தருகிற தமிழ் செய்யுளாய் இந்த நூலை செய்திருக்கிறார். இன் தமிழ் என்பதற்கு ஆழமான பொருள் செய்திருக்கிறார் சிவகோபி மணி ஐயா அவர்கள். அதை பின்னா பார்ப்போம். எனவே எடுக்கும் மாக்கதை, இந்த அந்த மாக்கதை நம்மை எல்லாம் பிறவி குழியில் இருந்து எடுக்கக்கூடிய புராணம் இந்த புராணம். அத்தகைய இந்த புராணத்தை நான் சொல்வதற்கு முன்பாக தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீங்குடி கடக்கழிச்சை கருத்துள் இருத்துவோம். எனவே விநாயகர் பெருமானுக்குரிய வணக்கமாக இவற்றையே விநாயகர் பெருமானை வணங்கப்படும் ஒரு கேள்வி உண்டு. ஞானசம்பந்தர் பெருமான் தேவாரம் பாடும்போது விநாயகர் வணங்கிட்டுதான் பாருங்க, நாவுக்கரசர் விநாயகர் வணங்கி பாடினாரா இல்லை? இப்படி நம் பெருமக்கள் பாடும் போதெல்லாம் எங்கேயும் விநாயகர் வணக்கமே சொல்லலைங்க, நான் சேர்க்கிடா விநாயகர் வணக்கம் சொல்லி பாடுகிறார். இதே நிலையில பின்னாடி வந்த மெய்கண்ட தேவநாயனாரும் விநாயகருக்கு ஒரு வணக்கம் சொல்லுகிறார். ஏன் ஒரு விநாயகரை வணங்கினாரு அப்ப ஒரு கேள்வி எழுப்பி அதுக்கு சிவஞான முனிவர் உரை செய்திருக்கிறார். அதாவது மாணாக்கருக்கு இடையூர் நன்னாதிருக்கும் பொருட்டு, படிக்கிற மாணாக்கருக்கு இடையூறுகள் ஏற்படக்கூடாது. மூளை படிக்கும் போது நாம் சில நேரம் பார்த்தீங்கன்னா புத்தகத்துக்கு படிக்கலாம்னு எடுப்போம், ஒவ்வொரு ஆள் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நகர மாட்டேன்னு உட்கார்ந்துட்டு அவர் போற வரைக்கும் புத்தகம் படிக்க முடியாது. சரி கலந்த சாப்பிட்டு வீட்டு முடிச்ச ஒரு கலந்தான்னு அவருக்கு பேசி பேசி ரொம்ப சோர்ந்து போயிருப்போம். புத்தகத்தை பத்திரமா மூடி வச்சுட்டு நாளைக்கு பத்துக்கலாம்னு வச்சிருப்போம். நாளைக்கு பார்த்தா யார் வர போறாங்கன்னு தெரியல. இப்படியே புத்தகத்தை எடுத்தா ஏதாவது ஒரு இடையூறு வரும் இல்லைங்களா? இது இது வந்து இயல்பு. நீங்க படிக்கணும்னு நினைச்சீங்கன்னா இடையூறு வருங்க. நீங்க ஒரு டிவி பார்த்துன்னு நினைங்க, ஒரு இடையும் வராது. ஆனந்தமா படம் பார்க்க முடியிற வரைக்கும் எண்டு டு எண்டு வரைக்கும் ஒத்து தொலை பண்ண மாட்டாங்க. ஏன், நல்லதை நோக்கி பயணம் செய்யும் போது இடையூறுகள் வந்து கொண்டே இருக்கும். ஏன், அப்பதான் அந்த நீங்க அந்த உங்களுடைய நோக்கம் உறுதியா இருக்குதானே. இடையூறு வந்தா தானே தெரியும். நீங்க இடையூறு வந்தா நீங்க சிவஞான போதத்தை படிக்கணும் பெரியபுராணம் படிக்கணும் விருப்பம் வந்தா என்ன பண்ணுவான், அவருக்கு எவ்வளவோ பேசினாலும் நீங்க ரெண்டு பக்கம் படிக்காம தூங்கக்கூடாது அப்படின்னு படிச்சு தூங்குவான். இல்லைண்ணா நீங்க அவரு வந்துட்டாருங்க சரி முடி வச்சுக்கோம், நாளைக்கு இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லி தப்பிச்சு போயிடும். ஏன், விருப்பம் நெஞ்சுக்குள் இல்லை என்பதனால். இப்ப விருப்பம் வந்துட்டுன்னா அதெல்லாம் ஒதுக்கி வைப்போம். எந்த சூழலிலும் அந்த நூலை படிச்சு விடணும். இன்னைக்கு ஒரு பாட்டாவது படிக்காம தூங்கக்கூடாது இந்த உறுதிப்பாடு நெஞ்சுக்கு வந்துடும். ஆக இடையூறு நன்னாக இருக்க வேண்டும் என்பதற்காக விநாயகர் பெருமானை வணங்கினார் என்று மெய்கண்டாருக்கு சொல்லும் போது சொல்லியிருக்கிறாங்க. அது சேக்கடார் பொருந்தவருக்கும் பொருந்தும். எனவே நம்மை போன்றவருக்கு இடையூறு வாராது இருக்க வேண்டும் என்பதற்காக விநாயகர் பெருமானுக்கு வணக்கம் சொல்லுகிறார். இந்த விநாயகர் பெருமான் இங்க சொல்லும்போது பாருங்க, தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீள் முடிந்தார். ஆக நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட, நமக்கு அருள் செய்வதற்காக மேன்மை நமக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஐந்து கரம் உடையவருடையவரும் நீண்ட தொங்குகின்ற செவியை உடையவர் தாழ் செவி தான் தொங்குகின்ற காது. ஏன்னா இந்த விநாயகர் பெருமானம் தொங்குற காது அப்படின்னா ஒரு குழந்தையா இருந்தா கூட போய் சொல்லணுமா, அதுக்காக தாழ் செவி நீண்ட செவி கொஞ்சம் எட்டலன்னு சொல்லி குழந்தை வந்துபடக்கூடாது பாருங்க. அதனால தாழ் செவி என்று நீண்ட காதை கொண்டிருக்கிறார். ஐந்து கரம் அவருக்கு இருக்கிறது, பெரிய கைகளாக ஐந்து கை என்று நாம சொல்லுகிறோம். விநாயகர் பெருமானுடைய ஒரு தோற்றத்தை காணுகின்ற பொழுது முகம் மட்டும்தாங்க யானை முகம் என்று சொல்வது, முகத்தில் மட்டும்தான் அது, ஆனா ஐந்து கரம் என்று சொல்லப்படுவது. இதை நம்ம பட்டியல் போடும்போது கந்த புராணம் செய்யுள் அது ஒரு குறிப்பு தருகிறது. ஏன் அவருக்கு அஞ்சு கை அப்படின்னு கேட்டா, ஒரு கையில பாத்தீங்கன்னா தனக்குரிய உணவு வைத்திருப்பார் மோதகம் என்றும் ஒரு பொருள் வச்சிருப்பார். இன்னொரு கையில பாத்தீங்கன்னா பாசம் என்ற ஒன்றும் அங்குசம் என்ற ஒன்றும். இந்த இடது பக்கம் பாத்தீங்கன்னா பாசம், பாசம் கயிறுன்னு அர்த்தவங்க, இந்த ஒரு வரைஞ்ச மாதிரி இருக்கும் கயிறு, அந்த கையில வந்து இப்படி வளைச்சு இப்படி இருக்கு துணி ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு கயிறு வளைஞ்ச மாதிரி இருக்கு. நீங்க ஏதோ ஆயுதம் போல தெரியும் அது கயிறு, அது பாச கயிறுன்னு சொல்லி பழகிடும் நம்ம. பாச கயிறு, கயிறுனாலே பாசம்னு அர்த்தம். நீங்க இந்த வடமொழி சொல்லுல பாசம்னு சொல்லுவது, தமிழ்ல கயிறுன்னு சொல்லுவாங்க பாச கயிறு அப்படின்னு அர்த்தம். ஒரே சொல்ல ரெண்டு மொழியில சொல்லுகிறோம் அவ்வளவுதான், அது வேற ஒன்றும் இல்லை. நடு சென்டர் போல, நடு சென்டர் அப்படிங்கிற இல்லைங்களா, அது போல. அதாவது இந்த பாச கயிறு, இங்க அங்குசம் வச்சிருக்கிறாரு, இந்த பக்கம் பாச கயிறு வச்சிருக்கிறாரு.
ஒரு கையில மோதகம் வச்சிருக்கிறார், அப்புறம் ஒரு கையில கொம்பு உடஞ்ச ஒரு கொம்ப வச்சிருக்கிறார், அப்புறம் ஒரு கை அருள் வச்சிருக்கிறார். இந்த அஞ்சையும் பார்த்தீங்கன்னா இப்ப அந்த தோற்றத்திலிருந்து நமக்கு பெரியவர்கள் சொல்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மோதகம் தனக்கு உணவுக்காக வச்சுக்கிட்டாராம் ஒரு கை, இன்னொரு கையில இந்திர கலசம் ஒண்ணு இருக்கும். அந்த ஒரு கையில பாத்தீங்கன்னா தெரியும், சில விநாயகருடைய படங்கள்ல கலசம் ஒண்ணு இருக்கும். அந்த இந்திர கலசம் என்பது பெற்றோரை வழிபாடு செய்வதற்காக, தாய் தந்தையரை வழிபாடு செய்வதற்கு ஒரு கை வச்சிருக்கிறாராம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவருடைய கையில இருக்கக்கூடியதுல இன்னொன்றாக இருக்கக்கூடிய அந்த, அதாவது அந்த இது வச்சிருக்கா பாருங்க, அங்குசமும் கையிலும் ரெண்டும், அந்த ரெண்டும் நமக்காக. இப்ப அந்த தேவர்கள் பொறுத்து அந்த ஒரு கையும் வைத்திருக்கிறார், உணவுக்கு ஒரு கை வைத்திருக்கிறார், தாய் தந்தையர் வழிபாட்டுக்கு ஒரு கை வைத்திருக்கிறார், ரெண்டு கை நமக்காக வச்சிருக்கிறார், அஞ்சுல ரெண்டு கொண்டு நமக்கு. அப்ப என்ன சொல்றாரு, ரெண்டு கை நமக்காக கொண்டவரை நாம ரெண்டு கை கொண்டு வணங்க வேண்டாமா? நமக்காகத்தான் அந்த சாமி ரெண்டு கரம் நமக்காக வச்சிருக்கிறார். ஏன் வெட்டணும் வச்சுக்கோமே, கட்டித்தான் வெட்ட முடியும். ஏன் கையில வச்சிருக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல மரம் இருக்குது, வெட்டும்போது கைத்துல கட்டிட்டு தானே வெட்டோம். டாக்டர் நமக்கு பிடிக்கணும்னா என்ன பண்றாரு, நேரடியாக வச்சிருவாரு, என்ன கையைக்கான கட்டி போட்டுதான் கிழிக்கிறாரு. கட்டுனாத்தான் கிழிக்க முடியும், கிழிச்சு தைச்ச முடியல. அப்ப கட்டித்தான் நீக்க முடியும். நீக்கம் செய்யும் போது கட்டி நீக்குவது போல கயிற்றால் கட்டி அங்குஸ்தால் வெட்டி நமக்காக அருள் செய்பவர். எனவே நம்முடைய தீய வினைகளை எல்லாம் கட்டி அங்குஸ்தத்தால் வெட்டி வீழ்த்துபவர் என்பதனால அவருக்கு ரெண்டு கருவி வச்சிருக்கார். அந்த இரண்டும் நமக்காக வைத்திருக்கிறார். எனவே தனக்கு ஒரு கரம், தேவர்களுக்கு ஒரு கரம், பெற்றோருக்கு ஒரு கரம், இந்த ரெண்டும் நமக்காக. எனவே நம் பொருட்டு இரண்டு கை உடையவரை இரு கரம் கொண்டு தொழுவான் என்ற வகையில இங்க வணக்கம் சொல்லுகிறார். எனவே தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீமுடி கடக்கடிச்சை கருத்துள் இருத்துவான், நம் அறிவுக்குள்ள அவரை வைத்து வணங்குவான் அப்படின்னு சொன்னார். இதுல சொல்லும் பொழுது இன் தமிழ் செய்யுளாய் சொல்லும் ஆழமான பொருள் இங்க சொல்லப்படுது. இந்த பொருள் இந்த நூல் முழுக்க பொருள் நற்றமில் வல்ல ஞான சம்பந்தம் அப்படின்னு சொல்றாரு. இன்னிசையால் தமிழ் பரப்பும் ஞான சம்பந்தம், இன்னிசையால் அப்படின்னு சொல்வார். அது மாதிரி இங்க இன் தமிழ், இந்த இன் என்பதற்கு இனிமை என்று பொருள். தமிழ் எத்தகையது அப்படின்னு கேட்டா இனிமை என்ற பொருளுடையது. எனவே இனிமையுடையது தமிழ். சரி, இனிமை எந்த வகையான அப்படின்னு நீங்க எடுத்தினால் சொல்லாலும் பொருளாலும், சொல்லிலும் இனிமை உண்டு, பொருளிலும் இனிமை உண்டு. சொல்லால் இனிமை என்பது தொல்காப்பிய வகையில ஐந்து இலக்கணம் சொல்லுவாங்க, எழுத்து சொல்லு பொருள் யாப்பு அணி. இந்த ஐந்து வகையிலும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா நீங்க பார்க்க பார்க்க இனிமை தரக்கூடியது, கேட்க கேட்க பாட பாட இனிமை தரக்கூடியது செய்யுள் அமைப்புல நின்று பார்த்தீங்கன்னா சொல்லால் இனிமை தருவது. சொல்ல எவ்வளவு இனிமை இருக்கிறது பார்த்தீங்கன்னா தேவார பாடல வாய் விட்டு நல்ல உறக்க சொல்லி பாருங்க, இனிமை இருக்கு இல்லையான்னு தெரியும். ஞான பிரகாச சுவாமிகள் சிவபுராணம் உரையில அது குறித்திருப்பாரு. வாய் விட்டு சொல்லு அப்படிப்பார். சிந்தை மகிழ சிவபுராணம் தன்மை முந்தை விலை முழுதும் மோய உரைப்பன் யான் அப்படி சொல்லும் போதே நல்ல எடுத்த ஓசை அப்படிங்கிற மேல தூக்கி சொல்லு, நல்லா சொல்லு. சொன்னீங்கன்னா அந்த இன்பத்தை நீ அனுபவிக்கலாம். ஐயா விமலா விடைப்பாகா வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகந்த நுண்ணியனே இன்பம் தருவதை அனுபவிக்கலாம் என்று நம்முடைய ஞானப்பிரகாச சாமிகள் அந்த உரை பகுதியில் ஒரு சின்ன குறிப்பு கொடுத்துருப்பாங்க. அது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். எனவே தமிழ் என்பது சொல்லில் இனிமை தருவது, அது யாருக்கு சந்தேகமே இல்லை. ஏன் அது இனிமை தருவதனாலதான் தேவார பாடல்கள் அவங்க பாடப்பட்ட காலம் கடந்து இன்னைக்கும் இனிமை தந்து கொண்டிருக்கிறது அந்த பாடல்கள் பார்க்கும் பொழுது. அது போக அந்த காலத்துக்கு ஏற்ப கவிஞர்கள் பாடுகிற பாடல் எத்தனையோ பேருக்கு மன வருத்தத்தை
எல்லாம் பாட்டு கேட்டுத்தானே தீர்த்துக்கிறாங்க அப்படின்னா, ஒரு திரைப்பட பாடலாகட்டும் பக்தி பாடலாகட்டும், அவங்கவுங்க ஏதோ ஒரு பாட்டை பிடிச்சிக்கிட்டு ஏதோ கேட்டால் என் மனசு கொஞ்சம் லயிச்சு போய் கொஞ்சம் லேசாகி போச்சு அப்படிங்கன்னா, நீங்கள் எல்லோரும் தானே பாட்டு கேட்க போகுது, குழந்தை உறங்குவது கூட பாட்டு கேட்டுத்தானே தூங்குது. இப்போ பாடல் இனிமை தரக்கூடியது என்று யாருக்கு சந்தேகம் இல்லை. எனவே அது தமிழ் பாடல் இனிமை உடையது என்பதில் நமக்கு எல்லளவும் ஐயமில்லை. அடுத்து பொருள், இந்த பாட்டு பாட்டுக்குள் சுட்டப்படுகிற பொருள், நீங்கள் மற்ற மொழியில் பலவாறு சொல்லப்பட்டாலும் தமிழ் என்பது சிவத்தையே பொருளாக கொண்டிருக்கும். சொல்லிலும் இது இனிமை, இந்த சொல்லால் சுட்டப்படுகிற பொருள் எதுன்னு கேட்டீங்கன்னா அது சிவம். சிவம் என்றாலே இனிமை உடையது. எனவே சொல்லாலும் பொருளாலும் இனிமை தருவதனால இது இன்தமிழ் செய்யுளார். யாரும் சீக்கிய செஞ்ச உரை எழுதியிருக்கிறார், இது அவருடைய உரை, என்னுடைய சொல்லல்ல, அவருடைய உரை. அவர் எழுதுகிறார், சொல்லாலும் பொருளாலும் இனியது, சொல்லால் இனிமை இலக்கண நூலாலும், பொருளால் இனிமை இறைவனை சுட்டி காட்டுகின்ற இயல்பாலும் உணர்க. இது எம்மை இது செய்கிறான் இவன் என்று சொல்லியது தமிழ். நீங்க இறைவனை சுட்டுதுன்னு சொல்லிருக்கிறாரே, எங்கேயா சுட்டுச்சு? ஒரு கேள்வி கேட்கலாம். இங்கே உரை என்ன சொல்றாரு, பொருள் பொருளால் இனிமை இறைவனை சுட்டி காட்டுகின்ற இயல்பாலும், இது நமக்கு இங்கே காட்டியிருக்கிறார். அப்படி ஞானசம்பந்தர் வரலாறு படிக்கும் போது பார்த்தீங்கன்னா தெரியும், அப்பா அங்கிருந்து வந்தாரு, ஞானசம்பந்த பெருமானை பார்த்து ஒரு பால் அவர் உணவு எடுத்துக்கொண்ட நிலை கையில் ஒரு பொக்கு நம்ம இருக்கிறாரு, கையில கோல் கொண்டு கேட்கிறார், யார் கொடுத்து எச்சிப்பாலை உண்டாய் ஈடு இட்டாரை காட்டு அப்படின்னு கோல் கொண்டு ஓச்சுக்கிறார். கோபத்தோட அப்படியே கண்ணில் அந்த சிரிப்பு ஆனந்தத்தோட நின்று ஒரு கால் ஊன்றி ஒரு கால் எடுத்து அப்படி இதோ எம்மை இது செய்திருக்கிறான் இவன் நான் இவன் என்று கட்ட அது உரை எழுதுவாங்க. சுட்டி காட்ட முடியாத பரம்பொருளை இவன் என்று சுட்டி காட்டினால் திருஞான சம்பந்தம் பெறுமா? இப்போ பொருள் சிவம் என்று காட்டியதா இல்லையா? அப்போ திருமுறையின் பொருள் சிவம் தான். தமிழ் என்றாலே சிவம் என்று தான் பொருள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா தமிழும் சிவம் ஒன்றுதானா, நாம் ஏதோ சும்மா சொல்கிறோமா அப்படின்னு தோணிச்சு வச்சுக்கோங்களேன். நான் வேற எங்கே போகணும்னா ஞான சம்பந்த தேவாரத்தில் இப்போ திருஞான சம்பந்தர் அவரே பாடுறார், இன்னொரு இடத்துல தமிழ் ஞான சம்பந்தர், இன்னொரு இடத்துல சிவஞான சம்பந்தர். இந்த சம்பந்தர்ங்கிறது மூணு இடத்துலையும் இருக்குது, மூணு மீறி மூணுக்கு இந்த இடத்துக்கு இருங்க, திருன்னு ஒன்று இருக்குது, அப்புறம் சிவன் ஒன்று இருக்கிறது, தமிழ் இருக்குது. அப்பனை திரு தான் சிவம், சிவம் தான் தமிழ், எனவே தமிழ் தான் சிவம். வேற ஒன்று நீங்கள் வேற எங்கேயும் போகணும், திருக்கடை காப்பு ஞான சம்பந்த தேவை, நீங்கள் இலக்கணம் வேண்டாமுங்க, ஆராய்ச்சி வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். ஞான சம்பந்தர் பாடிய திருக்கடை காப்பை மட்டும் எடுத்துக்கிட்டு தன்னை சொல்லும் போது என்ன பேரெல்லாம் சொல்றார், ஒரு இடத்துல தமிழ்ஞான சம்பந்தன் சொல்கிறார், ஒரு இடத்துல திருஞான சம்பந்தம் என்று சொல்லுகிறார், ஒரு இடத்துல சிவஞான சம்பந்தம் சொல்லுகிறார், மூணு இடம் சொல்றார். இப்ப ஞான சம்பந்தம் என்பது மூணு இடத்துலையும் இருக்குது, அந்த மூணு இடத்துல நீக்கிட்டா அங்க திரு இருக்கிறது, இன்னொரு இடத்துல சிவம் சிவ இருக்கிறது, இன்னொரு இடத்துல தமிழ் இருக்கிறது. அப்ப என்ன அர்த்தம், தமிழ்ஞான சம்பந்தம் தமிழும் சிவமும் வேறல்ல, இது இதை விட வேற யாருங்க எளிமைப்படுத்தி கொடுப்பது? ஆக தமிழ் என்பது சிவம் என்பதற்கு நீங்கள் இன்னும் ஆராய்ச்சி நோக்கில் எடுத்து சொல்லணும்னு நிறைய சொல்லலாம், நமக்கு ஆராய்ச்சியே வேண்டாம், எளிமையான வண்ணம் நாம் விளங்கி கொள்வதற்கு அருமையான இடம் திருவாசகத்தில் நிறைய இடத்துல சிவபெருமானை திரு திருன்னு தான் சொன்னார். இந்த தமிழுக்கு திருநெறிய தமிழ் தாங்க பேர், திருநெறிய தமிழ் என்று தான் சேர்க்கிறார் நமக்கு காட்டுகிறார், ஞானசம்பந்தர் காட்டியிருக்கிறார். எனவே அத்தகைய பொருள் என்றால் சிவம் பொருள் என்று காட்டுவது தமிழ். அதனால்தான் சமண காப்பியங்களும் தமிழை வளர்த்தன. அது நீங்க இந்த அப்பர் தேவாரம் படிச்சீங்கன்னா பழையாறை தேவாரம் நீங்க வீட்டுல பார்த்து கொடுங்க, பழையாறை தேவாரத்துல ஒரு பாட்டை சொல்வாரு, தமிழை வளர்த்தார்கள் ஆனால் தமிழின் பொருளாகி சிவத்தை அவர்கள் வளர்க்கவில்லை, எனவே ஆளுரா தமிழ் நரம். சமண தமிழுக்கு என்ன தெரியுமா சொன்னாருங்க, ஆரூரா தமிழ். ஏன் தமிழின் பயன் என்ன தெரியுங்களா, ஆரூரில் அம்மானுக்கு ஆளாக
அந்த ஆளாகிற தன்மையை சமணங்கள் கொடுக்கவில்லை. எனவே அவங்க தமிழ் ஆடோரார் தமிழ்னர். பழையாறை தேவாரம் அப்பருடைய பாட்டு. அப்ப தமிழ் நமக்கு அந்த தெய்வத்தைக்கு அடிமை என்கிற தன்மையை கொடுக்கக்கூடியது இந்த தமிழ். அதனால் இந்த தமிழை தெய்வத்தமிழ் தெய்வத்தமிழ் என்று சேக்கிழார் பெருநகரி மூர்த்தி நாயனார் புராணத்துக்கு ஞானம் அளந்த மேன்மை தெய்வத்தமிழும் தரும். ஒரு பாண்டி நாட்டின் சிறப்பு சொல்ல வர, எங்க பாண்டி நாடு எத்தகையது தெரியுமா அப்படின்னு சொல்ல வர இடத்துல, இந்த புதிய மலை புதிய மலைன்னு ஒரு மலை இருக்கிறது. இங்கிருந்து நாங்க தெற்கிலிருந்து வருகிற காற்று அதான் தென்றல்னு அதுக்கு பேர். எனவே இந்த புதிய மலை தென்றல் தரும், புதிய மலை சந்தனம் தரும். இந்த சந்தனமும் தென்றல் மட்டும் தரும் நினைச்சுக்காதீங்க, தமிழும் தரும். இங்க ஒரு ஒரு பாண்டி நாடு என்னையா தருங்கிற இடத்துக்கு சொல்றாரு, இது சந்தனம் தரும் தென்றல் தரும் ஞானம் அளந்த மேன்மை தெய்வ தமிழும் தரும். தெய்வ தமிழை தருகிறதுனாலதான் தன் பாண்டி நாட்டானை மணிவாசகம் பெண்ணாலும் பாகனை கேடு பெருந்தோய் கண்ணார் கடவுள் ஆட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் பண் சுமந்த பாடல் பரிசு படைத்தருளும் பெண் சுமந்த பாகத்தன் பெம்மான் பெருந்துளையான் கண் சுமந்த நெற்றி கடவுள் கலிமதுரை மண் சுமந்து கூடி உண்டு அக்கோவார் முத்துண்டு புண் சுமந்த பொன்மேனி உடைய அந்த பெருமான் மண்ணை சுமந்தது மதுரையில் அல்லவா. அந்த மதுரையை சொல்லுகிற இடத்துல நம்முடைய மணிவாசக பெருந்தகை சொல்லும் பொழுது இந்த தன்னா தமிழடிக்கும் தன்பாண்டி நாட்டார். இந்த தன் என்பது குளிர்ச்சின்னு பொருள். என்ன குளிர்ச்சி? தென்றல் உடம்புக்கு குளிர்ச்சி தரும், தமிழ் நெஞ்சுக்கு குளிர்ச்சி தரும், உள்ளத்துக்கு குளிர்ச்சி தரும். அதனால தன் தமிழ்னு பேர். ஏன் குளிர்ச்சி மூணு சுழியில் போடும்போது குளிர்ச்சி என்று பொருள் வருகிறது. என்ன தமிழ் எப்படிங்க குளிர்ச்சி தந்ததுன்னு கேட்டா, இது உடம்புக்கு குளிர்ச்சி தருவதல்ல உயிருக்கு குளிர்ச்சி. ஏன் எது உயிருக்கு வெப்பம்? செத்து செத்து பிறக்கிற மாதிரிதான் அதுதான் வெப்பம். போக்கு வரவு புரிவது வெப்பம். அந்த போக்கு வரவு புரிய வெப்பத்திலிருந்து நீக்கி நமக்கு குளிர செய்வது தமிழ். என்ன நீங்க போக்குவரவு செஞ்சா சூடாகுதா இல்லையா? எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒன்று தானே, போக்குவரவு உட்படும் போது உடம்பு சூடாகுது. நடந்தோம்னா கால் சுடுகிறது. ஒரு செயல் செய்யும் போது கிரைண்டர் ஓடுது சூடாகுது, ஃபேன் ஓடுது சூடாகுது, ஒரு பொருள் இயங்கும் போது சூடு பெறுகிறது அல்லவா. போக்குவரவு செய்யணும் இயக்கம் தானே, இயக்கத்தினால் வருவது பிறவியில செத்து பிறந்து செத்து பிறந்து. அப்ப பிறவி குடியும் தடுமாறுகிற உயிர்களுக்கெல்லாம் குளிர்ச்சி தருவது மாசு வீணையும் மாலை மதியம் சொன்னாருப்பாங்க ஈசன் தன் இணையடி நீழல். இந்த திருவடி தாங்க குளிர்ச்சி. அந்த திருவடி குளிர்ச்சியை தருவது தமிழ். எத்தனை சான்று தெரியுமா? 2000 ஆண்டுக்கு முன்னிருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த தமிழ் குளிர்ச்சி தந்து கொண்டே இருக்கிறது என்பதற்கு இந்த ஒரு இடம். ஏன்னா இந்த கருத்து மூணு முழுக்க வரும். எங்கெல்லாம் இன் தமிழ் என்று வருகிறதோ அங்கெல்லாம் இதுதான் பொருள். எனவே இங்க விநாயகருக்குரிய வணக்கத்தில் சொல்லப்பட்ட இந்த பொருள் இந்த நூல் முழுக்க பொருந்தும். எனவே நம்முடைய உயிருக்கு இன்பம் தருகின்றது இந்த தமிழ். எனவே எடுக்கும் மாக்கரை இன் தமிழ் செய்யுளார் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்கிட தடக்கை ஐந்துடை தாழ் செவி நீண்டு கடக்கழிச்சை கருத்துள் இருத்துவா. எனவே அந்த விநாயகப் பெருமானை நெஞ்சத்தின் கண் இருத்துகிறேன் என்று நம்முடைய சேக்கிழார் பிறந்தவை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கருத்து மட்டும் வைத்துக் கொள்ளுங்க, இந்த விநாயகர் வழிபாட்டை பற்றி சில கேள்விகள்லாம் உண்டு. ஆராய்ச்சியை கடந்து சில அறிஞர்கள் அங்க 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் விநாயகர் வழிபாடு நம்முடைய தமிழகத்துக்கு வந்ததாக சில பேர் கருத்து கருதுவதும் உண்டு. ஆனால் நமக்கு அதனால சில பேர் விநாயகர் வணக்கம் தேவையில்லை என்று கருதுவதும் உண்டு. தேவார பதிகங்களில் பல இடங்களில் விநாயகர் பெருமானை பற்றி பாடப்பட்டிருக்கிறார். ஞானசம்பந்த பெருமான் பலிவரத்தில் பாடுகிறார், ஆக கடி கணபதி வர அருளினன் கணபதி வர அருளினன். எதுக்காக? வினை கடிவதற்காக, நமது இடர் கடிவதற்காக கணபதி வர அருளினன் ஒரு குறிப்பம் இருக்கிறது. அப்பர் தேவாரத்தில் மெல்லியதும் விநாயகனும் விளங்கி தோன்றும் என்று பாடுகிறார். விநாயகரை அவரும் பாடியிருக்கிறார்.
இப்படி நம்முடைய பெருமக்கள் திருவாக்கில விநாயகர் பெருமான் இடம்பெற்றிருக்கிறார். 11 திருமுறையில விநாயகருக்கு தனி பாடலே இருக்கிறது. நிறைய பாடல்கள் நமக்கு இரட்டை மணி மாலை இருக்கிறது, விநாயகருக்கான தனி பாடல்கள் இருக்கின்றன 11 திருமுறையில். எல்லாவற்றுக்கும் மேலாக நம்ம விநாயகர் வணங்கலாமா நமக்கு கேள்வி எழுந்தார். இந்த திருமுறைகள் எல்லாம் தில்லையின் கண்ணில் வைக்கப்பட்டிருந்த காலத்தில் நம்பி ஆண்டார் நம்பிகள் விநாயகர் பெருமான் அருளாலதான் இந்த திருமுறைகளெல்லாம் இடம் காணப்பட்டது. அந்த ஒரு நன்றி பெருக்குக்கு நாம் விநாயகரை வணங்குவதில் ஒருபோதும் குறையும். அவ்வளவுதான், நீங்க வேற எந்த காரணத்துக்காக வணங்குறமோ இல்லையோ, இந்த திருமுறையை தந்ததல்லவா இந்த விநாயகர் பெருமான், அவர்தானே நமக்கு தந்திருக்கிறார். அதன் ஒரு பொருட்டாக நாம் அவரை வணங்க கூடிய கடப்பாடு உடையவர்கள். ஆராய்ச்சியாளர் ஒரு பக்கம் ஏதோ பண்ணி கொண்டு இருக்கட்டும், வணங்கலாம் வேண்டாம், அவர் பின்னாடி இருந்து வந்தார், அங்கிருந்து வந்தார், இங்கிருந்து வந்தார், இதெல்லாம் கடந்து எங்கள் திருமுறையை இருந்த இடத்தை காட்டி கொடுத்தது விநாயகர் பெருமான். எனவே அந்த ஒரு செயலுக்காக நாம் வணங்கலாம் என்பதை நினைவு கொள்ளுங்க. அதுக்கான இதை நம்ம பார்க்க, எனவே அப்படி வகையில சேர்க்கலா இருந்ததை விநாயகருக்கு ஒரு வணக்கத்தை சொல்லி நமக்கு இந்த நூலை எடுத்து நமக்கு அருளி செய்கின்றார். எனவே நம்ம அடுத்த பாடல் அடியவரை வணங்குகிற வணக்கமாக அமைக்கப்பட்டிருப்பது. முதல் பாடல் பூத்த பெருமானுக்கு வணக்கம், 2 பாடல் மனித பிறப்பினுடைய பயன், 3 பாடல் விநாயகர் பெருமானுக்குரிய வணக்கம், 4 பாடல் இது அடியார் கூட்டத்துக்கு ஒரு வணக்கம் செய்கின்ற அமைப்பாக அமையப்பட்டிருக்கக்கூடிய பாட்டு. நல்ல அருமையான ஒரு கருத்தை சொல்லப்பார். மதிவளர் சடைமுடி மன்றுளாரை, மதிவளர் சடைமுடி மன்றுளாரை, முன் துதி செய்யும் நாயன்மார் தூய சொன்மலர், பொதி நலன் முகர் தரு புனிதர் பேரவை, விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே. அடியார் திருக்கூட்டம் வெல்ல வேண்டும் என்று வாழ்த்திருந்தார் நம் சேக்கிழார் பெருமை. புனிதர் பேரார் அடியார் கூட்டத்துக்கு ஒரு பேர் சொல்லப்பட்ட புனிதர் பேரார். ஆக மதிவளர் சடைமுடி மன்றுளாரை, நம்ம முன்னே பார்த்தோம், நிலவு உலாவிய நீர்மலி வேளிய, நிலவு உலாவுவதற்கு இடம் கொடுத்திருக்கின்ற சடை. ஆக இங்க மதி வளர் சடைமுடி மன்றுளார், அங்க தில்லை மங்கின் கண் ஆளுகிற பெருமான் என்பதனால மன்றுளார் சிவபெருமானை குறிப்பது. மன்று மன்று அப்படின்னா சபை அர்த்தம், அம்பலம் மன்று சபை இப்படி பல பேர் சொல்லுவோம். அந்த மன்றில் ஆளுகிற காரணத்தினால் அவனுக்கு மன்றுளான் என்று சொல்வது. மன்றாடின்னு ஒரு பேர் உண்டு, அவன் யாரு மன்றாடி, மன்றில் ஆடுபவன் எனவே மன்றாடின்னு பேர். அவன் அந்த திருக்கூத்து செய்கிற காரணத்தினால இங்க மன்றுளார் என்று குறிப்பிடுகிறார். மதி வளர் சடைமுடி மன்றுளார். இப்ப நீங்க இந்த பாட்டு வெளிப்படையா காணும்போது நிலவு வளர்வதற்கு இடம் கொடுத்த சடை, அந்த சடையை உடைய பெருமான் ஆடுகின்ற இடம் அப்படிங்கிற வகையில் மதி வளர் சடைமுடி மன்றுளார். ஆக சடையினுடைய மன்றில் ஆடுகிற பெருமான் என்பது பொருள். இன்னும் கொஞ்சம் ஆழமா சிந்திச்சிங்கன்னா மதி என்ற சொல்லுக்கு அறிவு இருக்கு. நம்முடைய அறிவல் தான் வளர்வதற்காக மன்றிலே ஆடுகிற பெருமான். மதி வளர் சடைமுடி மன்றுளார், நம் அறிவு வளர்ச்சிக்காக அவன் ஆடுகிறான். அந்த கூத்தின் பயணம் தான், கூத்தினுடைய நோக்கம் என்ன என்பதை இந்த நூல தடுத்து ஆட்கொண்ட புராணம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் தில்லைக்கு வருகிற இடத்துல பார்க்கலாம். அந்த கூத்தின் பயன் அங்க குறித்திருக்கிறார், அங்க விரிவா நாம பார்ப்போம். இப்போதைக்கு நாம தெரிந்து கொள்ள நம்முடைய அறிவு வளர்வதற்காக மந்தில் அவன் ஆடுகிறான். எனவே மதிவளர் சடைமுடி மன்றுளார். அந்த பாருங்க, மதி வளர சடைமுடி, அங்க பாருங்க வளர சடைமுடி, ஆக நேற்றும் அறிவை வளர்த்தினான், இப்போதும் வளர்த்து கொண்டு இருக்கிறான், நாளையும் வளர்த்துவான். ஆனால் வளர் சடைமுடி வினைத்தோல் வளர், ஆக வளர்ந்தேன்னு சொல்லல, வளர் சடைமுடி என்பதனால் வளர் சடை என்பது வளர்த்திய
வளர்த்து கொண்டிருக்கின்ற வளர்த்த போகிற என்கிற பொருள். நேற்று கொடான கோடி உயிருக்கு அறிவை வளர்த்தியவன் இன்றும் வளர்த்து கொண்டிருப்பவன் நாளையும் வளர்த்துவன். அப்படி அந்த வளர்த்தக்கூடிய சடைமுடைய பெருமான் ஆழுகின்ற இடம். எனவே மதிவல சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார். இந்த முன் துதி செய்யும் நாயன்மார், முன் துதி செய்யும் நாயன்மார் அப்படின்னு சொல்ற முன் என்பதற்கு சிவகவிமணி அவர்கள் பொருள் செய்வீர்கள் நினைப்பினார். முன் முதல்ல வணங்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இன்னைக்கு நாம கோயிலுக்கு போகலாம், முதல்ல மனசுல நினைப்பு வரும். நினைப்பு வந்த பிறகு தாங்க நினைப்பு செயலாக்கத்துக்கு போறோம். செயலாக்கம் வந்த பிறகு போய் நம்ம வணங்கும். ஆனால் முன் என்பது நினைப்பு அப்படின்னார். துதி துதிப்பது. ஆக முன் துதி செய்யும் அப்படின்னா செய்கின்ற. அப்ப மனத்துக்கு உரியது முன் என்பதும், துதி என்பது வாக்குக்கும், செய்தல் வணங்குதல் காயத்துக்கும் வைத்து மனம் வாக்கு காயம் இந்த மூன்றாலும் பணி செய்கின்ற நாயன்மார் என்று பொருள் செய்திருக்கிறார். முன் துதி செய்யும் நாயன்மார், மனம் வாக்கு காயம் ஆகிய மூன்றாலும் பணி செய்கின்ற நாயன்மார்கள். நம்முடைய நாயன்மார்கள் சரீரத்தை நாம் முழுக்க படிக்க போகிறோம். எல்லா நாயன்மார்களும் எங்கெல்லாம் அவங்க அந்த இடத்தை சுட்டி காட்ட முடியுமோ அங்கெல்லாம் சேர்க்கிறார் பெருமான். மனம் இறைவன்பால் கொண்டிருக்கிறார்கள், வாக்கு இறைவனுக்காக கொண்டிருக்கிறார்கள், காயம் அவன் பணிக்காக வைத்திருக்கிறார் என்பதை அங்க புராணம் முழுக்க பின்னாடி காட்ட போறார். எனவே முன் துதி செய்யும் என்ற வகையில மனம் வாக்கு காயம் மூன்றாலும் பணி செய்கின்ற நாயன்மார் அப்படின்னு பொருள் செய்திருக்கிறார். இதுல இன்னொரு பொருள் முன் என்பதற்கு அதாவது கால வகையா, எனக்கு முன்னே அப்படிங்கிற வகையில முன்னே துதித்திருக்கின்ற நாயன்மார்கள் அப்படிங்கிற வகையில சொல்லக்கூடிய ஒன்று. அதனால முன்னே என்று உரைத்தலும் ஒன்று என்று குறிப்பிடுகிறார். அப்படி முன் துதி செய்யும் நாயன்மார்கள் அப்படிங்கிற வகையில எடுத்துக்கொண்டார். முன் துதி செய்யும் நாயன்மார் அப்படின்னு பொருள். இந்த முன் என்று வரும்போது இன்னொரு பொருள் செய்வாங்க, தேவர்களெல்லாம் வந்து வணங்குவதற்கு முன் தொண்டர்களுக்குத்தான் உரிமைகளாம், நம் பின் அல்லது எடுக்க ஓட்டும். நீங்க பொற்சுண்ணம் படிச்சீங்கன்னா அனிவாச சொல்வாரு, எங்களுக்கு அப்புறம் தான் நீ போகணும் வரா, நம் பின் அல்லது எடுக்க ஓட்டும், நீ தேவராக தள்ளி நில்லு அப்படிங்கிறது. அதனால அடியார்களுக்கு தான் சிவபெருமான் முன்னுரிமை வழங்குவார் அப்படிங்கிறத பெரிய புராணம் முழுக்க எடுத்து காட்டுகிறது. மணிவாசகரும் அதை எடுத்து காட்டுவார். அது நம்முடைய தேவாரத்துல அப்பர் சாமி தேவாரத்துல சொல்றாரு, தொண்டர்கள் பின் உம்பர்குலாம் மல்கு திரு காலத்தி மலை என்று காலத்திய பாடுகிற தேவாரத்துல அடியார்களுக்கு பிறகு தொண்டர்கள் பின் தேவர்கள் வந்து வணங்குகின்ற காலத்தி மலையே என்று பாடுகிறார் என்ற குறிப்பை சிவகவிமணி அவர்கள் இங்க வழங்கியிருக்கிறார். எனவே முன் துதி செய்யும் நாயன்மார் என்பொழுது இடவகையாலும் கால வகையாலும் என்று எடுத்துக்கொண்டீங்கன்னா இறைவன் நாம் போய் நிற்கிறோம், நமக்கு முன்னே வணங்கிய நாயன்மார் என்று கால வகையால் இந்த வணக்கத்தை அவன் முன் நின்று வணங்குகிற இடவகை. எனவே இடத்தாலும் காலத்தாலும் என்ற வகையில் முன் என்ற வகையில முன் துதி செய்யும் நாயன், எனக்கு முன்னே துதித்த நாயன்மார்கள் அவங்க என்னெல்லாம் சொல்லி பாடுனாங்களோ அதெல்லாம் தான் நானும் சொல்றேன். நான் ஒன்றும் புதுசாலாம் சொல்லல. நாயன்மா தூய சொல்மலர், நான் சொல்லுகிற மலர் சொல்மலர். ஏன் நீங்க பொதுவா நாம பயன்படுத்துகிற மலர் என்பது நம்ம பார்க்கிறோம், அவை அந்தந்த காலத்துக்கு தங்க பயன்படும். ஒரு காலத்துக்கு பயன்படுத்தித்தான் அடுத்த காலத்துக்கு அந்த மலர் பயன்படாது, அதில் புது மலர் தான் பயன்படுத்தணும். ஆனா சொல்மலர் அப்படி இல்லை, பாண்டதே திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கலாம். ஒரே பாட்டு தான் நமக்கு தெரியும் தான், அது ஒரு பாட்டியை திரும்ப திரும்ப பாடிக்கிட்டே இருக்கலாம். ஒரே பூ திரும்ப திரும்பி வைக்க முடியாது. காலையில் வச்சாச்சுன்னா மத்தியானம் மாற்றணும், மத்தியானம் வச்சா மாலையில மாற்றணும், இப்படி பூ மாறிக்கொண்டே இருக்கும். ஆனா சொல்மலர் அப்படி அல்ல, திரும்ப திரும்ப எத்தனை முறை நாம சூட்டினாலும் இறைவன் கேட்டு மகிழக்கூடிய பெருமான். நாயன்மாருடைய சொல்லை மிகவும் கேட்டு மகிழ்பவன் இறைவன். அது நமக்கு வழிபாடத்துல சுந்தரர் பாடுவார், சொல்லியவே சொல்லி ஏத்துகப்பானை, சொல்லியவே சொல்லி ஏற்கனவே சொல்லிட்டாங்க, நீ ஏதாவது புதுசா சொன்னா சொல்லா கலந்து அப்ப சிவபெருமான் சொல்லுவாரா என்ன? அப்பது பாட்டை நீ எப்படி பாடலாம் பாரு அப்படி சாமி அருள் செய்வாரே ஒழிய, இதெல்லாம் அப்புறம் ஏற்கனவே பாடிட்டாரு, ஏதாவது புதுசா இருந்தா சொல்லு அப்படின்னு கேட்பாரா என்ன? இல்ல, அவங்க
அவங்க பாடதை பண்ணா அப்படி மகிழ்வாராம் பெருமான் சொல்லியவே சொல்லி ஏற்றுவப்பானை என்று நம் சுந்தரமூர்த்தி சாமி பாரு. அவனு புதுசாலாம் சொல்லலீங்க, எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் வந்து பாடிட்டு போனாங்க, அதை அடி ஓட்டித்தான் நான் பாடுறேன், இவங்க நான் புதுசாலாம் ஒன்றும் பாடலை சொல்லியவே சொல்லி அப்படின்னு தன்னை அடக்கி கொண்டு வெளிப்படுத்துகிறார் சுந்தரமூர்த்தி சாமிகள். அது மாதிரி இங்க நாயன்மார் தூய சொன்மலர், அவங்க சொன்ன சொல்லலாம் மலர், ஆக அந்த நாயன்மாருடைய சொன்மலர் அப்படின்னு காட்டுகிறார். எனவே மதிவளர் சடைமுடி மன்றுளாரையே முன், எனக்கு முன்பு இப்ப சேர்க்கிழார் காலம் பனிரெண்டாம் நூற்றாண்டு, பனிரெண்டாம் நூற்றாண்டுக்கு முன்பு வரை எத்துணை அருளாளர்கள் போய் பாடிப்பாங்க, அத்தோட பாட்டு கணக்குல வச்சுக்கலாம். நமக்கு குறிப்பு எடுத்துனா பதினொன்றாம் திருமுறை வரை சேர்க்கிழார் நீங்களாக 26 அருளாளர்கள் பாடின அத்தனை பாட்டும் சொன்மலர் தான். முன் துதி செய்யும் நாயன்மார் சொன்மலர். அதுக்கு அடுத்து சொன்னார் பாருங்க, பொதி நலன், பொதி பொதி என்பதற்கு மூட்டை நம்ம சொல்றோம் இல்லைங்களா, பொதி அப்படின்னா சுமைன்னு ஒரு பொருள் உண்டு, பொதி அப்படின்னா சுமைன்னு ஒரு பொருள் குவிக்கப்பட்டு இருப்பதனால அவ்வாறு சொல்வது உண்டு. அதனால சுமை என்கிற பொருள் நீங்கள் கும்புளிகை கடையுடைய புராணத்தில் அவரோட காட்டுவார். இவர் அந்த திருமாங்கல்யத்தை எடுத்துக்கிட்டு வீட்டில் மனைவி சொல்கிறாங்க போய் நெல் வாங்கி வாங்க அப்படின்னாங்க, சரி நெல்லை எடுத்துக்கிட்டு நெல் வாங்கணும்னு நினச்சிட்டு வந்தாலும் ஒருத்தர் மூட்டை தூக்கிட்டு வந்தானா, அந்த வரும்போது அவர் கேட்டான் இப்போது எப்போல், அவர் கேட்டேன் இப்போது எப்போல் அப்படின்னா அவர் பதில் சொன்னாராம், இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆகி போச்சான். நாம தான் நினைப்போம் அதனால நெல் வாங்கத்தான் போனாரு, நெல் கிடைச்சிருச்சு அதே மகிழ்ச்சி அடைஞ்சிட்டாரா, இல்லை இல்லை அவருக்கு நெல்லு நம்ம பதில் சொல்லலாம், அவன் சொன்னா பதில் என்ன குங்குலியம்னு சொன்னானா, எல்லாத்தையும் பார்த்துட்டாருங்க. சரி, குழந்தைக்கு உணவு இல்லை, பெற்றோருக்கு உணவு இல்லை, மனைவிக்கு உணவு இல்லை, தான் சாப்பிட்டு நாளாச்சு எல்லாம் மறந்து போச்சுங்க அவருக்கு குங்குலியம்னு சொன்ன உடனே. இது என் தரத்தாலும் என்ன கொடுத்தா தருவ, பொன் கொடுத்தா தருவாயான்னு கேட்டாராம், என்ன பொண்ணு வச்சிருக்கீங்க, இவ்வளவு தாலியை காட்டினாராம், சரிங்கண்ணா கொடுத்துட்டு வாங்கிட்டு போயிட்டாருங்க. நாமளால என்ன பண்ண மூட்டை என்ன வேலை எவ்வளவு கொடுப்ப, இது நெங்கிட்ட தங்க பொருது, இது இன்னைக்கு மார்க்கெட் ரேட் என்ன, இதுக்கு இந்த மூட்டை பொருத்துமா, நீ கொடுக்குறேன் நீ நாளைக்கு ஒரு மூட்டை கொண்டாந்து கொடு, தீர வரைக்கும் எனக்கு மூட்டை ஒரு மூட்டை கொண்டாந்து கொடு, இப்படிதாங்க பேரம் பேசிட்டு இருப்பான். ஒன்றும் பேசுறீங்க அவன் பொன் தரத்தாலும் என்ன பொண் கேட்ட சாலையை காட்டினாரு, அவன் சாலையை வாங்கிட்டாரு, குங்குலியத்தை வாங்கியாச்சு, நேரம் கோயிலுக்கு போயிட்டார். அந்த இடத்துல பொதி அப்படின்னு சொல்லி வச்சிருக்கிறார். ஆக இந்த பொதி நலன் நுகர்த்தரு புனிதர் பெயர், அடியார் கூட்டத்தை இங்க சொல்லும்போது சொல்றாரு பொதி நலன் நுகர்தரு புனிதர் பெயர் சொல்றதா ரொம்ப நாயன்மார். இந்த நாயன்மார் என்பது பன்மை சொல்லுங்க, நாயன்மார்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை, நாயன்மார் என்றாலே பன்மையை குறிக்கும், அந்த மார் என்று சொல்லே பன்மை குறிப்பது தாங்க. நம்ம வந்து தனியா வந்து நம்ம ஏன்னா இப்ப நாயனார் அப்படின்னா ஒருவரை குறிக்கும், கண்ணப்ப நாயனார் அப்படின்னு சொன்னா ஒருவரை குறிக்கும், நாயன்மார் அப்படின்னா 63 குறிச்சிடும். நீங்க நாயன்மார்கள் என்று எழுத வேண்டியதில்லை, அந்த அங்க வந்து இந்த கல்ங்கிற விகுதி பின்னாடி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாயன்மார் அப்படின்னாவே பொருந்தும். அதுக்கு இந்த ஒரு இடம் நாயன்மார், தன் முன் இறைவனை வணங்கிய அருளாளர்களை நாயன்மார் என்று சொல்லுகிறார். நாயன்மார் அப்படின்னாவே தொண்டர்கள், இந்த திருத்தொண்டுக்கெல்லாம் அவங்க தலைவர்கள் என்று சொல்லக்கூடிய பொருளை காட்டுகிறார். இறைவனுக்கு நாயனார்னு பேர், இறைவன் பேர் இறைவனையே நாயனார்னு சொல்லுவது எங்க நீங்க பார்க்கலாம், கண்ணப்பருடைய வரலாற்றை சொல்வாரு, அமுது செய்து அருளும் அப்படின்னு அங்க சொல்வாரு, நாயனீரே சாமி கண்ணப்பூர் போய் சாமிகிட்ட பேசுறாரு, நாயனீரே அமுது செய்து அருளும், சாமியை பார்த்து நாயனீரே. இப்ப இங்க அந்த இடத்துக்கு நாயனார் அப்படின்னா தலைவர்னு அந்த இடத்துக்கு, அதுவே இங்க அடியார்ல வரும்போது அவங்க தொண்டர்கள்னு பேர், அப்ப தலைவன் என்கிற பொருளையும் தரும், அடியார்கள் என்கிற பொருளையும் அவன் தலைவனை நெஞ்சத்தை கொண்டு இருக்கின்ற அடியார்கள். எனவே நாயன்மார் தூய சொன்மலர், அவங்க மலர் தூய்மையான சொல் மலர், அந்த சொன்மலரை அதுக்கப்புறம் சொல்றாங்க முகர் தருது, ஆக முகர்தரு புனிதர் பேரவை, முகர்தரும் தருதரும் பிரிக்கணும், முதல்ல
நமக்கு முன் இருந்த அருளாளர்கள் பாடிய சொல் மலரை முகலர்கள் நாம சேமிப்பா தான் செய்யறோம். நாம் என்ன பண்ணோம், சேக்கிழார் காலத்துல 11 திருமுறை மலர்கள் நுகர்ந்தாங்க, நாம இப்ப 12 நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே சொல் மலரை இப்ப நாம நுகர்கிறோம். அப்படி நுகர்கிற நாம் என்ன பண்ணணும், நம்மளையே வச்சுக்கூடாதான். என்ன பண்ணணும், தரணும். நுகர்வதும் தருவதும் சொல் மலர் நுகர்கள் பேரவை. நாம தான் நாம் நுகரும் போது நம் நுகர் பேரவை. நீங்க நுகர்ந்ததை உங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு போய் சொன்னீங்கன்னா தருதல், குழந்தைக்கு சொல்லலாம், வீட்டில் வராதவங்க சொல்லலாம், நண்பருக்கு சொல்லலாம், இப்படி ஏதாவது சொன்னீங்கன்னு வச்சுக்குவோம். சொன்னா ஏறுவோம், நீங்க நுகர்ந்ததை மற்றவருக்கு தருகிறீர்கள். ஆக ஏனையவை எல்லாம் தந்தால் குறையும், இது ஒண்ணுதான், தந்தால் வளரும். எவ்வளவு கொடுத்தாலும் வளரும், ஏன், அதுதான் கல்வியினுடைய சிறப்பு. எனவே அருள் செல்வமாக இந்த செல்வம் நாம் நுகர்வதற்குரியது, நுகர்ந்து நாம் மட்டுமே வச்சுக்கிறேன்னு சொல்லக்கூடாது. அப்படி இருந்தால் அவர் நாயன்மார் அல்ல, அது புனிதர் பேரவை அல்ல. இந்த புனிதர் பேரவை என்பதற்கு என்ன அடைய கொடுக்கிறாரு, நுகர்வதும் தருவதுமாக இருப்பவர்கள் யாரோ அவர்கள் தான் புனிதர். இப்ப புனிதர் என்பது யாரை சொல்லலாம் அப்படின்னு கேட்டா, இந்த சிவானந்த இன்பத்தை நுகர வேண்டும். முதல்ல நீங்க நுகராம பிறகு கொடுத்து பயன் இல்லைங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், விளங்கி கொள்வதற்காக இந்த வகுப்புக்கு வரணும்னாரு, இந்த வகுப்புக்கெல்லாம் வர முடியாது, உங்களுக்கு புத்தகம் வேணுமா நான் வாங்கி கொடுக்குறேன் வச்சுக்கண்ணா. இந்த புத்தகத்தின் பயனே அவர் விளங்காத ஒரு புத்தகம் வாங்கி கொடுத்து என்ன ஆகும், ஒரு அப்போ புத்தகம் வாங்கி கொடுத்தவங்க வச்சுக்கங்க, என்ன வகுப்புலாம் கூப்பிடாதுங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அவரால் அந்த பயனை நுகராமல் அவருக்கு கொடுத்து பயன் இல்லை. அந்த நூல் படிச்சிருந்து அதன் பிறகு எனக்கு, நான் ஏற்கனவே இந்த நூல் படிச்சிருக்கிறேன், அருமையான நூல், எனக்கு வாய்ப்பு இல்லை, யாருக்காவது வாங்கி கொடுங்க என்றான்னு கொடுத்தா அது வேற. நீங்கள் நூலை நுகராமல் நீங்கள் கொடுக்கிறீர்கள் என்று சொல்வது அது பெயருக்கோ புகழுக்கோ உரியதாக இருக்குமே ஒழிய பயனுக்கு உரியதாக இருக்காது. ஏன், நீங்கள் இந்த நூல் என்ன இருக்கு உங்களுக்கு என்ன தெரியும், ஏதோ படிக்கிறாங்களாமா, ஒரு 10 புத்தகம் வாங்கி கொடுக்குங்க அப்படின்னா அவன் நாளைக்கு போனால் சொல்லுவாங்க, இவ்வளோ அது புத்தகம் வாங்கி கொடுத்தவர் அப்படின்னு அவரது புகழுக்குரியதாக ஆகுமே ஒழிய நூலின் பயனுக்குரிய பொருள் நமக்கு ஆகாது. எனவே முதல்ல கொடுப்பதற்கு முன் நுகரவள். நீங்கள் நல்லா சிந்திச்சு பாருங்க, நாம் ஒரு திரைப்படம் பார்க்கிறோம், படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, கம்முன திருவில் என்ன வெளியே வந்த உடனே யாருக்கு பொண்ணு சொல்லுவேன், என்ன படம் தான், என்ன அது அப்படின்னு, பாட்டு என்ன, இசை என்ன, நடிப்பு என்ன, டைரக்ஷன் என்ன, யாராவது 1 பைசா உங்களுக்கு கொடுப்பாங்களா, நீங்க தான் செலவு பண்ணி டிக்கெட் போட்டு படத்தை பார்த்து உட்கார்ந்துட்டு உங்களால் கம்மல் இருக்க முடியாம நண்பர்கள் சொல்லுவீங்க, வீட்டில் சொல்றீங்க, இப்படி சொல்லி சொல்லி அவங்கதான் போய் போய் பார்ப்பாங்க. அந்த ராயல்ட்டி கொடுத்தா கூட உங்களுக்கு எவ்வளவு காசு வந்து சேரும், ஒன்றும் கிடைக்கிறது இல்லைங்க. ஒன்றும் தராத ஒன்றையே உங்களால், ஏன், நீங்கள் நுகர்ந்ததை உங்களால் நுகர்ந்து வைத்து சும்மா இருக்க முடியாது இல்லைங்களா. நல்லா இருக்குங்க நல்லா இருக்குன்னு சொல்லித்தானே ஆகணும், அதுவே நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்க, 10 போன பொண்ணிட்டே அந்த தியேட்டர் பக்கம் போயிடாது, தெரிஞ்சு ஓடிப்பு பக்கமே வந்துடாது, சொல்லமா இல்லையா. இப்ப ஒரு பயனை நுகர்கின்ற நமக்கு கொடுப்பது என்பது நம்மள்ட இயல்பாக இருக்கிறது. ஆனா அந்த இயல்பு எப்படி இருக்குதுன்னா, உலகியல் மட்டும் இல்லைங்க, அருளுக்குள்ள வரும் பொழுதுமே நாம் நுகர்வதை பிறகு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தீங்கன்னா தான் நீங்கள் புனிதர். இல்லை என் அளவுக்கு நான் பூசை பண்ணுறேன், என் அளவுக்கு அந்த இன்பத்தை நுகர்றேன், ரகசியத்தை யாருக்கும் சொல்லித்தரமாட்டேன், நானும் அவரும் அவரும் நான் அப்படின்னே இருந்துட்டோம்னா என்ன பயன். அப்படி நம் அருளாளர்கள் கருதி இருந்தால் சிந்திச்சு பாருங்க, சிவஞான சம்பந்த பெருமானுக்கு ஞானம் கிடைச்சது, பால் சாப்பிட்டாரு, அப்பா கேட்டவுடனே இப்படின்னு கையை காட்டிட்டு அப்படியே போயிருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் கொடுத்த பாலை உண்டது நீ, அந்த தோல்விதான் கொடுத்தாருப்பா கையை காட்டிட்டு பாட்டே பாடாம கலந்து போயிட்டார்னு வச்சுங்க, நம்ம வாழ என்ன ஆகிருக்கிறது பாருங்க. ஒவ்வொரு அருளாளர்களும் அந்த அவங்க அந்த இறைவனை நுகர்ந்து அவங்க பெற்ற இன்பத்தை நமக்கு கொடுத்து சென்றிருக்கிறான். எப்படி, பாடல் வடிவத்தில். அதனால திருமூலர் சொன்னார், என்னை இறைவன் படைத்தான் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமா, நல்ல தமிழில் தமிழை நன்றாக செய்யும் வண்ணம் என்னை படைத்து கொடுத்திருக்கிறான். அது மட்டும் இல்ல, யான் பெற்ற இன்பம் பெருதையும் வையகம்,
ஒரு திரைப்படம் உங்களுக்கு பயன் தரப்போவதில்லை. நீங்கள் பயன்படுத்துகிற ஒரு பொருள் வாசனை பொருளாகட்டும் எந்த பொருளாகட்டும் நன்றாக இருக்கிறது என்று சொல்வதனால பிறர் யாரும் உங்களுக்கு ஒரு பயன் தரப்போவதில்லை. ஆனால் இந்த சிவானந்த இன்பம் பிறருக்கு சொல்ல சொல்ல உங்களுக்கு பயனை தந்தே தீரும். அது எது போல ஒரு உதாரணம் சொன்னா விளைவிக்கலாமுங்க. இந்த இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் உங்களுக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் பார்த்துமே தெரியும். நீங்க ஒரு ஆளை பிடிச்சி நீங்க பாலிசி போட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு நீங்க என்ன பாலிசி போடுறீங்களோ ஒரு ரூபா குறை இல்லாமல் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. ஆனா அந்த நிறுவனம் என்ன பண்ணும், உங்களை சேர்த்து நம்ம முகவருக்கு என்ன பண்ணுவாங்க, ஒரு கமிஷன் கொடுக்குதா இல்லைங்களா. அது மாதிரி உங்களால 10 பேர் கோயிலுக்கு வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கமிஷன் சிவபெருமான் கொடுப்பார். ஏன், இதான் உண்மையில லைஃப் இன்சூரன்ஸ் கார்பரேஷன். வாழும் பொழுதும் வாழ்க்கைக்கு பிறகும் உண்மையான இன்சூரன்ஸ் எழுதுறீங்களா, இறைவனை நாளும் வணங்குவதுதான் இன்சூரன்ஸ். அதுதான் இன்றியமை. அதை நீங்க பிறருக்கு சொல்ல சொல்ல என்னைக்காவது ஒரு நம் வினையை நமக்கு உண்டுங்க. எங்கேயாவது உண்ண பண்ண ஏதாவது விட்டுட்டா கூட இந்த இந்த கருணை என்ன பண்ணும், உங்களால ஒரு 10 பேர் கோயிலுக்கு போயிருப்பான், இந்த மகனாசன் என்னை கோயிலுக்கு கொண்டாந்து விட்டாயா, இல்லைன்னா இன்னைக்கு உன்னை வந்து பார்த்துருக்க மாட்டேன்னு எங்கேயாவது கூட நினைப்பான் பாத்தீங்களா. நான் எங்கேயாவது துன்பத்தை கடந்து அதை அவர் லிஃப்ட் பண்ணி கொடுத்துருவோம். எனவே உண்மையில் இதுதான் நடக்கிறது. எனவே இறைவன் கருணை என்பது பற்றாத கருணைகள், அது நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த நூல் தருகிற இன்பம் எத்தகைய அப்போது பொதி நலன் முகர்த்தல் புனிதல் பேர், இந்த நலம் நலம் என்ற சொல்லுக்கே உயிருக்கு பெறுகிற இன்பத்துக்குத்தான் நலம் என்று பெயர். நாம் நலம்னா என்ன நினச்சிட்டு இருக்கிறோம், உடம்பு சுகத்துக்கு தான் நலம் நினச்சிட்டு இருக்கிறோம், உடம்பு நல்லா இருக்குது அப்படிதான் நலம் என்று நினச்சிட்டு இருக்கிறோம். உண்மையில் அந்த நலனும் நலம்தான், ஆனால் அதை விட நலம் என்பது சொல்லுக்கு ஆழமான பொருள் எதுன்னா கண்ணீர் மல்க இறைவனை வணங்குகிற தன்மைக்குத்தான் நலம் என்று பெயர். நலம்னா என்ன அப்படின்னா, இந்த பெருமாட்ட போய் நின்னா அப்படியே கண்டது கண்ணீர் வரணும், அவரை பார்த்தா கண்ணீர் வரணும், அவரை பத்தி பேசுனா கண்ணீர் வரணும், நினைச்சா கண்ணீர் வரணும். அப்படி வருமானால் நீங்கள் நலமாக இருக்கிறீர்கள் என்று பொருள். நான் திருவாசகத்தை படிச்சு படிச்சு பார்க்கிறேன், கண்ணு தண்ணியே வர மாட்டேங்கிறியா, நானும் ஏதோ எல்லாரும் சொல்றாங்களே எனக்கு வரமாட்டேங்குது. அப்ப என்னத்தோம், நம்முடைய நெஞ்சம் நலம் பெறவில்லை என்று பொருள். எங்க இருக்குது, கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலம், அதான் நலம். ஆனா மாணிக்குவா சொன்னாரு, அந்த நலம் இல்லாத நாயே நலம், நலந்தான் இல்லாத சிறியேனுக்கு நலம். இப்படி கசிந்து உருகுகிற நலம் இருக்கணும், அது இல்லாத இருக்கிற எனக்கு வந்து அது செய்தியே பெருமானே அழுகிறார். அவரு நலந்தான் இல்லாத சிறியேருக்கு நல்கி, எதை நல்கினான், கலந்த அன்பாகி கசிந்து உள்ளுருகும் நலந்தான் இல்லாத சிறியேருக்கு நல்கி. அவர் என்ன பண்ணாரு, அவர் பின்னாடி வந்த பரஞ்சோதியா இருப்பாங்க, அழுது அழுது அடியடைந்த அடிகள். அவர் சொல்லும் போது இவர் அழுதுகிட்டே இருப்பாருங்க பாரு, நான் அவர் சொல்ற எனக்கு அழுகையே வரலன்னு பாரு. அந்த நலம் தான் இங்கே சொல்லப்படுகிறது. எனவே நாயன்மார் தூய சொல் மலர் காதலாகி கசிந்து கண்ணீர் மலர், முகமெல்லாம் கண்ணீர் பொழிய தொண்டர் அகவராது கோயில் இல்லை ஐயன் ஐயார நாக்கே அப்பருடைய வாக்கு. இப்படி நமக்கு எங்கு தொட்டாலும் அந்த ஊகை கண்ணீர் அப்படின்னு
சொல்லக்கூடிய ஆனந்த கண்ணீர் சொல்லப்படுகிறது. அது நெஞ்சம் கனிந்தால்தான் அந்த கண்ணீர் வரும். அந்த கண்ணீராகிய நலம் இங்கு சொல்லப்படும். எனவே நாயன்மார் தூய சொன்மலர், அவங்க நாயன்மார்களாகிய பெருமக்கள் எல்லாம் இறைவனை பாடிய தூய சொல் மலர், அந்த சொல் மலராகிய நலத்தை நுகர்பவர் புனிதர். நுகர்வோர் மட்டும் புனிதர் அல்ல, அதை தருபவர் புனிதர். எனவே பொதி நலன் முகர் தரு புனிதர் பேரவை. எனவே நுகர் பேரவை தரு பேரவை. எனவே நுகர்ந்து தருபவர்கள் தான் புனிதர். புனிதர் என்பதற்கு திருநீரு போல் என்பார் செங்கடா பெருந்தலை. அதாவது திருநீர் எப்படி வெண்மையானவர் போல அகமும் புறமும் தூய்மையாக இருப்பவர் புனிதர். எனவே புனிதர் பேரவை, இந்த அவைக்கு என்ன சொல்ற புனிதர் பேரவை, அவை எல்லோரும் கூட்டம், அது பேர் அவைன்னு பேர். அதுவே பெரும் கூட்டம் கூடுச்சுன்னா அது பேரவைன்னு பேர். அதுல கூடியிருக்கிறவங்க யாரு? புனிதர்கள் கூடியிருக்கிறார்கள். எனவே இது புனிதர் பேரவை. இப்ப நாம் இருக்கிற இடம் புனிதர் பேரவை. எனவே பொதி நலம் முகர்தரு புனிதர் பேரவை. உலகின் விதிமுறை விளங்கி வெல்கவே என்று இந்த உலகத்தில் இந்த திருக்கூட்டமானது புனிதர் பேரவையினுடைய விதிமுறை உலகத்தில் விளங்கி வெல்வதாகுக என்று குறிப்பிடுகிறார். இங்க இந்த விளங்கி வெல்க என்பது வெற்றி பெறுவதாகுக என்று வாழ்த்துகின்ற வண்ணமாக அடியார் பெருமக்களுடைய தொண்டு, அவருடைய மனம் வாக்கு காயத்தால் செய்கிற பணிகள் இவையெல்லாம் வெல்ல வேண்டும் என்ற வகையில் வெற்றியை சொல்லக்கூடிய வண்ணமாக இங்கு நம்முடைய திருவாசகத்துல வாழ்க, அப்புறம் வெல்க, அப்புறம் போற்றிங்கள். அப்படி அந்த அடி வாழ்க, அடி வெல்க, அடி போற்றினார் பாருங்க. அது மாதிரி இந்த அடியார் திருக்கூட்டம் வாழ்க 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 என்ற வகையில் விதிமுறை உலகினை விளங்கி வெல்கவே என்று நம் சேக்கிடார் பெருந்தகை இந்த திருக்கூட்டத்தை வணங்கி வெல்க என்று வாழ்த்துகின்றார் என்ற சிந்தனையோடு இன்றைய சிந்தனையை இந்த அளவு நிறைவு செய்கிறோம். என்றும் இன்னும் பெருகும் இயல்பினால் ஒன்று ஆதரித்து உள்ளமும் ஒன்றிட மன்றாடியாரவர் வாழ்வுகள் நின்றதையும் நிலவில் உலகெல்லாம் வான்முகில் படாது பெய்க சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க உரையாதீர்கள் வாழ்க நான் வரை அரண்கள் பொங்க மருத்துவம் கேள்வி மல்க மெய்மைகள் செய்வீதி உலகுல உலகமெல்லாம் மெய்மைகள் செய்வீதி உலகுல உலகமெல்லாம் மெய்மைகள் செய்வீதி உலகுல உலகமெல்லாம் என்னாருடைய சிவனே போற்றி பத்துரைந்தாய் போற்றி பாவாய் கனகத்திரளே போற்றி பச்சை நாயகி அம்மையுடனாகிய பட்டி பெருமான் திருவடிகள்